அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்று நிலவட்டுமாக அன்பான சகோதரர்களே இஸ்லாம் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இஸ்லாத்தை பற்றிய ஒரு கலந்துரையாடல் இது கருத்து திணிப்பு நிகழ்ச்சி அல்ல இது கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இருப்பதால் நான் சிறிது நேரம் பேசுவேன் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வறுமையானால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்புகள் தரப்படும் நான் சொன்ன விளக்கத்தில் மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அழகான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறோம் அந்த கொள்கை எங்களுக்கு நன்மைகளை தருவதை இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பழக்க வழக்கங்களில் எங்களுடைய ஒழுக்கத்தில் எங்களுடைய நேர்மையில் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்துவதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த விஷயத்தை உங்களிடத்திலையும் எடுத்து சொல்லி அதை நீங்கள் விரும்பும் பட்சத்தில் உங்களிடத்திலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கேள்விபது நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு விஷயத்தை சிறிது நேரம் விளக்கிவிட்டு பிறகு நாம் கேள்விபது நிகழ்ச்சிக்கு செல்வ செல்லலாம் ஏன்னா இஸ்லாத்தை இஸ்லாம் என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரு தனி மதமாக மார்க்கமாக இருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது ஒரு கொள்கையாக சொல்லப்படுகிறது இஸ்லாம் என்றால் என்ன அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் இஸ்லாம் என்றால் ஏக இறைவனை நம்ப வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படை இறைவனை நம்புவதில்தான் இருக்கிறது இறைவன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் உலகத்துக்கு பல கடவுள்கள் இருக்க வாய்ப்பே அல்ல சூரியனை படைத்தது சூரியனை ஒரு கடவுள் சந்திரன் ஒரு கடவுள் மனிதன் ஒரு கடவுள் மிருகங்களை கடவுளாக மரங்களை கடவுளாக இதுவெல்லாம் இஸ்லாத்திலே இடமே இல்லை இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடவுள் ஒருவர்தான் படைப்பதற்கு ஒரு கடவுள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் கல்விக்கு ஒரு கடவுள் செல்வத்துக்கு ஒரு கடவுள் இப்படி கடவுள்கள் பல இலாக்காக பிரித்து ஒவ்வொரு இலாக்காவிற்கும் ஒவ்வொரு கடவுள் என்பதும் இஸ்லாத்திலே கிடையாது ஒரே கடவுள்தான் அந்த ஒரு கடவுள்தான் படைக்கிறார் அவர்தான் நம்மை அழிக்கிறார் அவர்தான் நம்மை நம்மை பரிபாலிக்கிறார் சூரியன் சந்திரன் பூமி நீர் நிலம் நெருப்பு காற்று மழைநீர் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் அனைத்தும் அந்த ஒரு கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நம்மை படைத்ததெல்லாம் அந்த ஒரு இறைவன்தான் இது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த கடவுள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் இஸ்லாம் சொல்கிறது அந்த கடவுள் தேவைகள் அற்றவராக இருக்கணும் ஏன்னா தேவைகள் என்பது ஒரு பல இனம் மனிதர்களாகிய நமக்கு தேவைகள் இருக்கலாம் நமக்கு சாப்பாடு தேவை சாப்பிடாடுனா நம்மளால் வாழ முடியுமா வாழ இயலாது நமக்கு தண்ணீர் தேவை தண்ணீர் இல்லாமல் நம்மால் வாழ இயலாது அதுபோன்ற மனிதர்களுக்கு வாழ்க்கை துணை தேவை மனைவி தேவை இதுவெல்லாம் உலகத்தில் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது இது போன்ற தேவைகள் எதுவுமே இறைவனுக்கு இல்லை இறைவன் சாப்பிட மாட்டார் இறைவன் குடிக்க மாட்டார் அவருக்கு மனைவி இல்லை தேவைகளை அற்றவர் அவர் தேவை உள்ளவராக இருந்தால் நம்முடைய தேவையை அவர் பூர்த்தி செய்ய இயலாது ஏன்னா அவருக்கே தேவை இருக்கிறது இது இறைவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு அதுபோல் அந்த இறைவனை யாரும் பெறவில்லை பெற்றெடுக்கவில்லை நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நமக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் நமக்கு இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் ஆனால் இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை ஏன்னா இறைவன் ஒருவன் என்று சொல்லிவிட்டால் அங்கே பெற்றோர்களுக்கு வேலை இல்லை இறைவனுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களும் இறைவனாகி விடுவார்கள் இல்லையா நாம மனிதன் என்றால் நம்மை பெற்றவர்கள் யாரு அவங்களும் மனிதர்கள் தானே நாம மனிதன் என்றால் நாம பெற்றெடுக்கக்கூடிய வாரிசுகள் அவர்களும் மனிதர்கள் அல்லவா அப்ப இறைவன் ஒருவன் என்றால் அவனுக்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடாது பெற்றோர்கள் இருந்தால் இறைவனுடைய பெற்றோர்கள் இறைவனாகி விடுவார்கள் அப்போ ஒரு இறைவன் என்ற கான்செப்ட் அடிபட்டு விடும் மாதிரி இறைவனுக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாது இறைவனுக்கு குழந்தை இருந்தால் என்ன நடக்கும் அந்த குழந்தை மறுபடி குட்டி போடும் அதுக்கு குழந்தை பெருகும் இப்படியே வாரிசுகள் உருவாகி உருவாகி ஒரு இறைவன் என்ற அந்த கொள்கை சிதைந்து போய் இறைவனுடைய கூட்டமே உருவாகிவிடும் ஆயிரக்கணக்கான இறைவன் உருவாகி விடுவார்கள் லட்சக்கணக்கான இறைவன்கள் உருவாகி விடுவார்கள் அப்போ இது இறைவனாக இருக்க இயலாது ஒரு இறைவன்தான் ஒரு கல்லூரிக்கு எத்தனை முதல்வர் இருப்பார் ஒரு முதல்வர் தான் ரெண்டு முதல்வர் இருந்தா என்ன நடக்கும் அந்த கல்லூரியிலே சண்டை பிரச்சனை நடக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு முதல்வர் தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு நிறைய முதல்வர்கள் இருந்தால் என்ன நடக்கும் நாடு ஒடுங்க இயலுமா இயலாது இப்படிதான் இதான் உலக நடப்பு அப்போ நாட்டுக்கு வீட்டுக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒருவர் தான் அதிகாரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒருவர் தான் இறைவன் அந்த ஒருவன் இறைக்கிற இருக்கிறனால தான் பூமி சரியாக இயங்குகிறது சூரியன் சரியாக சுத்துகிறது மலை சரியாக பொழிகிறது நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நடப்புகளும் இந்த உலகத்தில் சரியாக நடக்கிறது ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது பல இறைவன் இருந்தால் என்ன நடக்கும் சண்டை நடக்கும் இறைவனுக்கு மத்தியிலே கடவுள்களுக்கு மத்தியிலே சண்டை போர் இந்த உலகம் சீராக இயங்காது அந்த இறைவனுக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாது இறைவன் தனித்தவன் இதையும் இஸ்லாம் சொல்கிறது இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது இறைவனை போன்று யாருமே கிடையாது நம்மளும் பார்க்குறோம் இறைவனும் பார்க்கிறார் நம்ம எப்படி பார்ப்போம் நம்ம எப்படி பார்ப்போம் வெளிச்சம் இருந்தால் தான் நமக்கு கண்ணு தெரியும் இருட்டில் நம்மளால பார்க்க இயலுமா இருட்டில் பார்க்க இயலாது அந்த சக்தி நமக்கு இல்லை ஆனால் இறைவனுக்கு என்ன நடக்கிறது என்பதையும் இறைவன் அறிவார் அப்ப இறைவனை போன்று நாம் யாரும் பார்க்க இயலாது இது முக்கியமான விஷயம் நம்முடைய குறிப்பிட்ட அடங்கிவிடும் இந்த ரூமுக்குள்ள உள்ள விசையை நம்மளால் பார்க்க இயலும் இந்த ரூமுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது இங்க உள்ளவங்க சொல்ல முடியுமா சொல்ல இயலுமா நம்மளால் பார்க்க இயலாது ஆனால் இறைவனுக்கு இறைவனுடைய பார்வைக்கு தடுப்பே இல்லை அது மாதிரி நம்ம கேட்கறதுக்கு இறைவன் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது மனிதர்கள் எப்படி கேட்குறாங்க சத்தம் போட்டு பேசுனா உங்களுக்கு வழங்கும் நான் மனசுக்குள்ளே பேசுனா உங்களுக்கு வழங்குமா இப்போ நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன் சொல்லுங்கள் பாப்போம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் சத்தம் போட்டால் தான் நான் பேசுறது உங்களால் விளங்க இயலும் ஆனால் இறைவனுக்கு விளங்குமா இல்லையா நான் என்ன மனசில் நினைச்சேங்கிறத உங்களால் சொல்ல இயலாது யாராலையும் சொல்ல இயலாது நீங்க மனசுல நினைக்கிறீங்க அதை எனக்கு சொல்ல முடியுமா யாரும் யாருடைய மனசுல உள்ளதை அறிய முடியாது ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் அறிவார் இது இறைவனுடைய ஆற்றல் இந்த ஆற்றல் யாருக்குமே இல்லை இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது இறைவனை போல எதுவுமே இல்லை இப்ப ஒரு மனிதன் ஒரு நோயாளியை குணப்படுத்த நினைக்கிறார் என்ன செய்வார் டாக்டர் என்ன பண்ணுவாரு மாத்திரையை கொடுப்பாரு டானிக்கை கொடுப்பாரு செக் பண்ணுவாரு அந்த மருத்துவம் வேலை செய்யும் சில நேரங்களில் வேலை செய்யாம போயிடும் பல நேரங்களில் நம்மளை ஏமாற்றி விடுகிறார்கள் மருத்துவர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இறைவனை பொறுத்தவரை அவன் நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேவையா மாத்திரை தேவையா ஆராய்ச்சி தேவையா இது எதுவுமே இறைவனுக்கு தேவையில்லை இந்த மாதிரியான சக்தி மனிதர்கள் யாருக்குமே இல்லை அப்ப இறைவனை போன்று எதுவுமே இல்லை இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை இதை இஸ்லாம் சொல்கிறது அப்ப சுருக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிப்படையான விஷயங்கள் இறைவனைப் பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அனைத்தையும் உருவாக்கியது இறைவன் மட்டும்தான் இந்த காரியத்தை வேற யாரும் செய்யவில்லை இதை முதலில் நம்ப வேண்டும் சூரியனை படைத்தது யார் இறைவன் சந்திரனை படைத்தது யார் இறைவன் நம்மை படைத்தது யார் இறைவன் மரம் செடி கொடி பறவைகள் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கடல் பூமி மலைகள் அனைத்தையும் படைத்தது யார் ஒரே ஒரு இறைவன் ரெண்டு இறைவன் அல்ல மூணு இறைவன் அல்ல இதை இஸ்லாம் சொல்கிறது இரண்டாவது அந்த இறைவனுக்கு பல இனங்கள் இல்லை இறைவனுக்கு தூக்கம் இருக்குமா நமக்கு தூக்கம் இருக்குமா தூக்கம் இருக்குமா இப்போ இருக்குமா இப்போ இருக்காது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா சாப்பிட்டுட்டு ரூமில் போய் தூங்கத்தானே செய்வோம் தூங்காமல் நம்ம இருக்க முடியாது தூங்க நம்மளே மயங்கி உளுந்துருவோம் நம்மளே அறியாமல் நம்ம தூங்கி விடுவோம் இது நம்முடைய பலகீனம் ஆனால் இறைவன் தூங்குவாரா தூங்குனார்னா அவர் இறைவன் இல்லை அவர் எப்படி தூங்குவார் இந்த பூமியெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்கிறாரு அவர் எப்படி தூங்குவார் அப்போ இறைவனுக்கு உறக்கம் இல்லை இறைவனுக்கு மரணம் இல்லை நமக்கு மரணம் உண்டு இங்கே மரணிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா இருந்தால் கையை தூக்குங்க யாராவது இங்கே மரணிக்காதவங்க இருக்கிறீங்களா யாரும் சொல்ல முடியாது எல்லாரும் பிறந்து விட்டால் மரணித்தே ஆக வேண்டும் ஆனால் இறைவனை பொறுத்தவர் மரணிக்க மாட்டார் அப்ப இந்த மாதிரியான பலகீனங்கள் எதுவுமே இறைவனுக்கு இல்லை இறைவன் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவர் அப்ப இந்த இறைவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் நம்முடைய வணக்கத்தை நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரார்த்தனைகளை படைத்த ஒரே ஒரு இறைவனுடன் மட்டும்தான் கேட்க வேண்டும் அந்த இறைவன் அல்லாத இறைவனுடைய படைப்புகள் எதையும் நாம் வணங்கக்கூடாது எந்த படைப்புடனும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் என்பது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சக்தி உள்ளவர் யார் இந்த வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நமக்கு இயலாத படைப்புகளையும் படைத்த ஆற்றல் உள்ளவராக இருக்கிறாரே பலகீனங்கள் அற்றவராக இருக்கிறாரே அனைத்து காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரே எல்லா விஷயத்தையும் அறிந்தவராக இருக்கிறாரே தான் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய சக்தி உள்ளவர் அவரைத்தான் நாம் வணங்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது இந்த நம்பிக்கை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் எப்படி ஒரு மனுஷனிடத்தில் ஏற்படுத்துகிறது நல்ல மாற்றத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனை இறை கோட்பாடை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த உலகத்திலே நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கேயும் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம் இப்ப இஸ்லாத்தினுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது நீங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு மனிதன் தன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் மரியாதை இழக்காமல் மரியாதையோடு வாழ்வதற்கு இந்த கோட்பாடு இறை கோட்பாடு உதவியாக இருக்கிறது இப்போ மாடு இருக்குதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கருத்துக்கள் தான் இந்த கருத்துக்கள் நமக்கு மத்தியில் என்ன செய்யலாம் மனசு விட்டு பேசி கொள்ளலாம் இது வந்து நம்ம சில கருத்துக்களை சொல்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயம் சரி நினைப்பீங்க அதை நான் இங்கே தவறு என்று கூட சொல்லுவேன் அது தப்பு கிடையாது அது மாதிரி நான் சரி நினைக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் இந்த கருத்து சொன்னீங்க இது தப்பாக இருக்குது என்று நீங்கள் சொல்லலாம் இது வந்து கலந்துரையாடல் மனம் திறந்து நம்ம என்ன செய்யலாம் ஒருவருடைய கருத்தை நம்ம விமர்சனம் கண்ணோட்டத்தோடு எது சரி எது தவறு என்பதை நம்ம ஆலோசனை பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம மா மாட்டிடம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் மாடு ஒரு ஜீவராசி ஒரு பிராணி அந்த மாட்டிடம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் என்று வையுங்களேன் அப்போ நம்ம என்ன என்ன செய்கிறோம் நம்ம விட அந்த மாடு பெருசுன்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு மாட்டை நாம் வணங்கினால் நம்மை விட அந்த மாட்டை பெரிதாக நினைக்கிறோம் இங்கே நம்முடைய தன்மானம் பாதிக்கப்படுகிறது இங்கே நம்முடைய மரியாதை போகிறது அது மாதிரி ஒரு மரத்திடம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் இங்க நம்ம என்ன செய்கிறோம் நம்மை விட அந்த மரத்துக்கு சக்தி இருக்கிறது நம்மை விட அந்த மரம் மேம்பட்டது என்று நாம் நினைக்கிறோம் அப்போ இங்கே நம்முடைய மரியாதை தன்மானம் போய்விடுகிறது ஆனால் இறைவனுடைய படைப்புகளானிய மரம் சூரியன் சந்திரன் மனிதன் கல் எதையும் வணங்காமல் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டோம் அந்த சக்தியை மட்டும் வணங்கினோம் என்றால் அந்த சக்தியிடம் மட்டுமே நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டால் இது மரியாதையான வணக்கம் நம்மை விட கீழ்நிலையில் உள்ள ஒரு படைப்புக்கு நாம் தலை வணங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படாது இது ஒரு விஷயம் இரண்டாவது இறைவன் இறைவனுடைய அடிமைகள் அனைவரும் என்ற ஒரு சித்தாந்தத்துக்கு வந்து விட்டால் நமக்கு மத்தியிலே ஜாதி மதம் என உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு எதுவுமே இருக்காது ஒன்று படித்தது இறைவன் தான் என்ன இறைவன் இறைவன்தான் நம்ம எல்லாம் அந்த இறைவனுக்கு அடிமைகள் அப்போ என்ன நீ இவனை விட இவனை பெருசு வருமா அராதா அப்போ எல்லோரும் நமக்கு மத்தியில் மனிதர்கள் தான் இறைவனுடைய அடிமைகள் இதில் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இஸ்லாத்திலே கிடையாது இந்த ஒரு மனித உரிமையையும் இஸ்லாம் வழங்குகிறது அது மாதிரி பக்தி என்ற பெயரில் ஆன்மீகம் என்ற பெயரில் மனிதர்களை சுடரக்கூடிய நடவடிக்கைகளை சில பேர் ஈடுபடுறாங்கல்ல கடவுளை நெருங்கணுமா இங்கே வா என்று அழைப்பாங்க இருந்து காசை பிடிங்கிருவாங்க இல்லையா கடவுளை நெருங்கணும்னா அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி பணத்தை எல்லாம் உங்களிடமிருந்து பிடுங்குவார்கள் சில பெண்கள் கடவுள் பக்தியிலுடன் சாமியார்களுக்கு பின்னால் சென்று கற்பையும் இழந்து விடுகிறார்கள் இந்த ஒரு இறைவனை நம்புனிங்கன்னா நீங்கள் கடவுளின் பேரால் ஆன்மீகத்தின் பேரால் நீங்கள் யாருமே ஏமாற முடியாது ஏன்னா ஒரு இறைவன் நீங்கள் என்ன பேசினாலும் கேட்குறாரு நீங்கள் என்ன நினச்சாலும் புரிகிறாரு நீங்கள் என்ன அழைச்சாலும் அதுக்கு பதில் கொடுக்குறாரு அந்த இறைவனுக்கு உங்களுக்கு இடையில் எந்த தடையும் இல்லை நீங்கள் டைரக்டாக இறைவனை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அப்போ ஆன்மீகத்தின் பேரால் நம்முடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டியதில்லை நம்முடைய கண்ணியங்களை இறக்க வேண்டியதில்லை நாம் ஒரு மரியாதையோடு சேஃப்டியாக இருப்பதற்கு இந்த கொள்கை உங்களுக்கு பயனாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் பல நன்மைகள் குடும்பத்தில் கடமைகள் பெற்றவர்களை கவனிக்க வேண்டும் ஒரு மகனுடைய கடமை பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் இறைவனை அவன் நம்பினால் பெற்றோர்களை கவனிப்பான மாட்டானா நம்பாதவன் கவனிக்க மாட்டான் இறைவனை சரியான முறையில் நம்பக்கூடியவன் சில பேர் நம்புவேன் என்று சொல்வான் ஆனால் சரியான பக்தி அவனுடைய உள்ளத்தில் போய் இருக்காது அந்த ஒரு இறைவனை சரியாக அவன் நம்பினால் ஒழுங்கா இறைவனுக்கு பயந்து பெற்றோர்களை மதிப்பான் ஏன்னா இறைவன் தான் சொன்னார் உடைய பெற்றோர்களை செய் கவனிக்கணும் முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்கக்கூடாது அப்போ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வான் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வான் உறவினர்கள் அன்றார் உறவினர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வான் அப்போ இது மனித ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இஸ்லாம் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது மாதிரி இந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் இறைவன் தப்பு செய்தால் தண்டிப்பார் இறைவன் தவறு செய்தால் நரகத்திலே போட்டு விடுவார் அதே நேரத்தில் நன்மைகளை செய்தால் நல்லறங்களை செய்தால் தான தர்மங்களை செய்தால் பிறருக்கு உதவினால் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவார் இந்த நம்பிக்கை வந்து விட்டால் ஒரு மனிதன் தவறு செய்வானா தவறுகளை செய்ய மாட்டான் அடுத்தவன் பொருளை எடுப்பானா ஏன்னா மனுஷன் வந்து சுயநலத்தை தான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கணும் அது சரியான வழியாக தவறான வழியாக நாலு பேர் பாதிக்கப்படுறாங்களே அந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு இல்லை இந்த உலகத்தை மட்டுமே கான்செப்டாக வச்சு அவன் இயங்கி இருக்கிறான் இறை சரியான இறைவனுடைய பக்தி இருந்தால் இறைவன் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் நாம் தவறு செய்தால் தண்டிப்பான் என்ற பயம் வரும்போது ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் அடுத்தவன் பொருளை எடுக்க மாட்டான் அடுத்தவன் அநியாயமாக கொலை செய்ய மாட்டான் அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாட மாட்டான் இந்த மாதிரி ஒழுக்க கேடுகளை உபச்சாரத்தில் போய் விலக மாட்டான் ஒழுக்கத்தோடு இருப்பான் அப்போ தவறுகள் செய்வதற்கு அந்த இறைவனுடைய வல்லமை அவன் புரிந்தால் இறைவன் ஒருவன் தான் அவன் ஆற்றல் மிக்கவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை சரியான அடிப்படையில் புரிந்துவிட்டால் அவன் தவறுகளை செய்ய மாட்டான் அதிலிருந்து அவன் திருந்தி விடுவான் நன்மைகளை செய்வான் பிறருக்கு உதவி செய்வான் உறவினர்களை ஆதரிப்பான் இயலாதவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வான் இப்படி பல வகைகளில் அவன் நன்மை செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான் இப்படி நிறைய நன்மைகளை இந்த கொள்கையின் மூலம் சமுதாயத்திலே முகமது நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருப்பீங்க ஆமாம் ஒரு இறைவன் இறைவன்தான் ஒரு இறைவனை தான் வணங்கணும் அப்போ இந்த அடிப்படையில் நம்பும்போது நம்ம நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அந்த மாற்றங்களுக்கு தான் இஸ்லாம் நம்மை அழைக்கிறது அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதில் தவறு இருக்கு என்று நினைக்கலாம் இங்கே தாராளமாக நீங்கள் கேளுங்கள் என்ன செய்யக்கூடாது கூச்சப்படக்கூடாது கூச்சமே வரக்கூடாது ஏன்னா சகோதரர்கள் நீங்கள் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் சந்தோஷமாக அந்த கேள்விக்கு பதிலளிப்போம் ஏன்னா நீங்கள் எங்களுடைய விருந்தாளிகள் எங்களுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறீர்கள் அது இஸ்லாமிய கொள்கையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தவறு என்று இருந்தால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டி இப்படி இருக்கிறதே என்று கேட்கலாம் அதற்குரிய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக கேட்கலாம் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் உடல்களை மூடிக்கொண்டு கருப்பு நிற ஆடைகளை அணிந்து உடல்களை மூடிக்கொண்டு செல்கிறார்கள் இதை பருதா என்று சொல்லப்படுகிறது இதை ஏன் இஸ்லாமிய பெண்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வியை சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா ஆடை விஷயத்தில் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது ஆண்களை விட பெண்கள் கூடுதலாகத்தான் மறைக்க வேண்டும் என்ற உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் சட்டை இல்லாமல் இருப்போமா வீட்டில் வெயில் காலம் சட்டை இல்லாமல் இருப்போமா இல்லையா இருப்போம் ஒரு ஆண் இருந்து விடுவான் அதே நேரத்தில் ஒரு பெண் இருக்க முடியுமா முடியாது ஏன் இதில் ரெண்டு பேரும் சமம் கிடையாது இதில் ரெண்டு பேரும் சமம் கிடையாது நம்ம வெளியில் டவுசர் போட்டு வெளியே வரலாம் வாக்கிங் போகிறோம் டவுசர் போட்டு முட்டைக்கால் வரைக்கும் டவுசர் போட்டு நம்ம வெளியே வருவோம் வேலை செய்யும்போது கூட பல பேர் என்ன செய்கிறாங்க தொட மாதிரி மாதிரியெல்லாம் டவுசரோட வேலை செய்கிறார்கள் இது மாதிரி ஒரு பெண் வெளியில் வர முடியுமா டவுசர் போட்டு ஆணும் பெண்ணும் ஆடையிலே சமம் என்று சொல்லி ஆணும் பெண்ணும் ஆடையிலே சமம் என்று இதை நாம் அங்கீகரிப்போமா அப்போ நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் என்ன ஒத்துக்கொள்கிறோம் ஆடை விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் மறைக்க வேண்டும் ஏன்னா உடலே அப்படித்தானே இருக்குது நம்ம உடம்பு மாதிரி அவங்க உடம்பு இல்லை அவங்க உடம்பு மாதிரி நம்ம உடம்பு இல்லை அப்போ கூடுதலாக மறைக்க வேண்டும் இதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறாங்க இஸ்லாமும் அந்த அடிப்படையில் தான் இந்த பரதாபம் என்ன செய்கிறது போட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அடிமைத்தனத்தின் அடையாளம் அல்ல ஒரு பாதுகாப்பின் கவசம் ஏன்னா ஆண் வந்து பெண்ணிடத்தில் அதை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் இயற்கையாகவே பெண்களுடைய உடல் திரட்சி ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள் ஆபாச படங்களை எல்லாம் ஆண்களை வச்சு எடுக்கிறாங்களா பெண்கள் வச்சு எடுக்கிறாங்களா பெண்களை வச்சு தானே எடுக்கிறாங்க ஆபாச படக்காட்சி எல்லாம் பாருங்கள் பெண்களை வைத்து தான் எடுக்கிறார்கள் ஏன் அவர்களை மனிதன் வந்து அதை ஒரு போதையாக நினைக்கிறான் பெண்களை தவறான அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று ரசிக்கிறான் அதனால தான் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறது இதனால் என்ன நடக்கும் பார்க்குறதுல ஆரம்பிக்கும் கடைசியில் அந்த பெண்ணுடைய கற்பு விடும் ஒரு பெண் தன்னுடைய உடலை முலைய முறையாக சரியாக மறைக்காவிட்டால் ஒரு ஆண் கவர்ச்சியால் தூண்டப்பட்டு அந்த பெண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது சமீபத்தில் கூட டெல்லியில் ஒரு பெண்மணி கற்பு சீர சீரழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டால் அது பெரிய தவறு அநியாயம் தான் ஆனால் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த பெண் சரியான ஆடை அணியாமல் நள்ளிரவில் அந்நிய ஆணோடு சுற்றி இருக்கிறார் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்போ அந்த பெண்ணுக்கு இது மாதிரியான நிலைகள் ஏற்படுகிறது தான் இஸ்லாம் சொல்கிறது பெண்களுடைய பாதுகாப்பு கருதி இஸ்லாம் பெண்கள் ஆண்களை விட கூடுதலாக ஆடை அணிய வேண்டும் என்று சொல்கிறது அதைத்தான் பர்தா என்று சொல்கிறோம் அப்ப இது பர்தா என்று சொல்லும்போது பல பேர் எதிர்க்கிறாங்க ஆனால் இந்த பெண்ணுரிமை பேசக்கூடிய இயக்கங்களை பாருங்கள் இந்த ஆபாசமாக பெண்களை படம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க பெயிண்ட் எடுத்துட்டு போய் இந்த போஸ்டர்களை எல்லாம் அழிப்பாங்க பெண்களை இழிவுபடுத்தாதே அதுதான் இஸ்லாம் சொல்லுது இப்படி செய்கிறவங்க முதுகு தெரிகிறமாய் இடுப்பு தெரிகிற மாதிரி தொடர் தெரிகிற மாதிரி ஆடை உடுத்துவார்கள் அதே போஸ்டர்ல இருந்து அதை அழிப்பார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் ஆடை கொண்டு வருகிறார்கள் இதுக்கு பேர் உரிமையா இதுக்கு பேர் உரிமை அல்ல தான் உங்களுக்கு அழிவுகள் ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கே விளங்குகிறது பெண்களை இப்படி அசிங்கமாக காட்டினால் அவருடைய உறுப்புகளை வெளிப்படுத்தினால் அது பெண்களை மரியாதைப்படுத்துறது இல்லை அது பெண்களை இழிவுபடுத்துவது என்பதை புரிகிறார்களா இல்லையா அந்த அடிப்படையில் தான் ஆனால் உண்மையில் பாருங்களேன் நடைமுறையில் பெண்களை விட ஆண்கள் தான் கூடுதலாக மறைக்கிறாங்க இப்போ நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் இப்போ ஆண்கள் நமக்கு வந்து இடுப்பு தெரியுதா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வந்திருக்கிற ஆம்பளைக்கு யாருக்காவது இடுப்பு தெரியுதா யாருக்காவது முதுகு தெரியுதா யாருக்கா மார்பு ஒன்றுமே இல்லை கரெக்டாக உடுத்திருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கு மட்டும் பாருங்கள் அவங்க முதுகு தெரிகிறதுக்காகவே பிரத்யேகமாக ஜாக்கெட்டை உடுத்திக்கிட்டு வராங்க அதுக்குன்னே செய்கிறாங்க அப்போ இது என்ன விளையாட்டு தானே இது சும்மா உள்ள ஆளை சீன்றது தானே யோசிச்சு பாருங்கள் இது நமக்கு முன்னேற்றம் முதுகு தெரியணுமா ஏன் அப்போ தெரிய தெரியுறமா ஏன் உடுத்துறீங்க ஏன் இடுப்பு தெரிகிற மாதிரி உடுத்துறீங்க உங்கள் ஆடைகளில் ஒரு ஆண் ஃபுல் முழுசாக பேண்ட்டு போட்டு வர்றான் அவனுக்கு எதுவுமே தெரியலை ஆனால் பெண்களையே வந்து முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போட்டு வர்றீங்க இது எதுக்கு அவங்க விளங்கி வச்சுருக்காங்க இந்த ஆம்பளைங்கள்லாம் மயக்கிறது எப்படின்னா இதை காட்டி தான் அப்போ ஆண்களை எல்லாம் தன் வசம் இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படி செய்யும் போது விபத்துகள் நடக்கிறது அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆடையை கூடுதலாக போடுறது ஒரு தடையே கிடையாது தடையா நம் மன்மோகன் சிங்கை எடுத்துக்கோங்க எப்படி இருக்கிறாங்க அவரும் ஜனாதிபதியாக இருந்தார் பிரதமராக இருந்தார் அவருக்கு ஏதாவது முதுகு தெரிஞ்சால் இடுப்பு தெரிஞ்சால் ஒன்றுமே இல்லை தலையை கூட மறைச்சிருந்தார் இஸ்லாம் சொல்லக்கூடிய பரதம் அப்படித்தானே இருக்குது முகத்தை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது இஸ்லாமிய பரதா என்பது என்ன ஒரு பெண் முகம் இரண்டு கை மணிக்கட்டு வரைக்கும் கா பாதம் இந்த மூன்று பகுதிகளை மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும் இந்த மூன்று பகுதிகளை அவர் என்ன செய்யலாம் மறைக்கலாம் அல்லது மறைக்காமல் விடலாம் இதுதான் இஸ்லாமிய பரதாங்கிறது மன்மோகன் சிங் உடுத்துறாருல்ல இல்லை ட்ரெஸ்ஸு உடுத்தினார் அவருக்கு என்ன தெரியுது ஏன் இப்ப மோடி எடுத்துக்கோங்க மன்மோகன் சிங்கை கூட விட்டுருவா அவர் பிரதமராக முடிஞ்சு போட்டார் இப்ப மோடி இருக்கிறாரு மோடிக்கு என்ன தெரியுது மோடியும் பருதா தான் உடுத்தி இருக்கிறாரு பருதாங்கிறது கருப்பு நிறத்துல ஒரு டிசைன் அதெல்லாம் கிடையாது பருதானா என்ன முகம் மணிக்கட்டு வரை இரு கை பாதம் இந்த மூன்று பாகங்களை தவிர மீத பாகங்களை மறைக்க வேண்டும் இதைத்தான் மோடி செஞ்சிருக்காரு இல்லையா இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது அப்போ இதனால் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாச்சா படிக்கிறதுக்கு தடையாச்சா பருதா பெண்களுக்கு ஒரு தடையே அல்ல அதுவும் சில பெண்களை பாருங்கள் நடிகையாக இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வேறையாக இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான அரசியல் பொறுப்புகளுக்கு வந்து விட்டால் அங்கே ட்ரெஸ்ஸே மாறி விடுகிறது மாறுதா இல்லையா ஏன் மாறுது அது வேற தொழில் அந்த தொழில் வேற இது வேற இது கண்ணியம் மதிப்பு மரியாதை இங்க நமக்கு ட்ரெஸ் குறைஞ்சிச்சுன்னா அசிங்கமாக போகும் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது பெண்களை வந்து எல்லா நேரத்துலையும் கண்ணியமாக பார்க்கணும் எல்லா நேரத்திலையும் அவங்க பாதுகாக்கப்படணும் இன்னும் ஒரு பாதுகாப்பு கவசம் அரைகுறையாக ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு தன்னுடைய உடம்பை காட்டிக்கொண்டு ஒரு பெண் போகிறாள் ஒரு ஒரு வாலிபர் ஒரு இளைஞன் பார்க்குறான் என்ன செய்வான் இந்த பெண் தன்னை ஈர்ப்பதற்காக இப்படி நடக்கிறாள் இவளிடம் சென்றால் நாம் நினைப்பதை சாதிக்கலாம் என்று அவள் பக்கத்தில் போவான் அதே நேரத்தில் எல்லா உடம்பையும் மறைச்சு பாதுகாப்போட என்ன தன்னுடைய மானம் வெளியே திரையக்கூடாதுன்னு ஒரு பெண் மறைக்கிறார் என்றால் இதை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன உணர்வு வரும் இந்த பெண் ஒழுக்கமான பெண் இந்த ஆடையே காட்டி கொடுங்க இந்த ஆடை என்ன செய்யும்னா இந்த பெண் ஒழுக்கமான பெண் அதனால தான் தன்னுடைய மானத்தை மறைக்கிறாள் தன்னுடைய மரம் தன்னுடைய உறுப்புகளே வெளியே தரையை தெரியக்கூடாது என்று இவள் உடுத்துகிறார் என்றால் இந்த பெண்ணிடத்தை நம்ம எப்படி தப்பு செய்ய முடியும் என்று சொல்லி விலகிக்கொள்வான் அப்போ பெண்களுடைய நீ அடுத்து கேளுங்க அப்போ பெண்களுடைய பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரியான ஆடை கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு போடப்பட்டிருக்கிறது மற்றபடி பெண்களை அடிமைப்படுத்துகிற அவங்களுடைய உரிமையை பறிக்கிறது எதுவுமே இல்லை எல்லா நன்மைகள் தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆய் ஆராய்ந்து சொல்கிறது ஒரு பெண்மணி ஆடை குறைவோடு அவர்கள் சுற்றினால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல வகையில் மன உளைச்சலுக்கு வேலை அவர்கள் ஆளாகிறார்கள் ஆனால் இஸ்லாமிய முறைப்படி பரதாவை கடைபிடிக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மன உளைச்சல் இல்லை அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் விஞ்ஞானம் கருத்து கூறுகிறது இப்போ நீங்கள் அதில் ஏதோ சந்தேகம் கேட்டீங்க கேட்கலாம் தாராளமாக கேளுங்கள் பெண்கள் வந்து கருப்பு உடையை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க முதல் இஸ்லாமிய சட்டம் கருப்பு கலரில் தான் சொல்லப்படல கருப்பு கலர்ல தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை பச்சை நிறத்தில் இருக்கலாம் ஊதா நிறத்தில் இருக்கலாம் வேறு வேறு எத்தனைய நிறங்கள் இருக்கிறது வெள்ளை நிறத்தில் இருக்கலாம் எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இஸ்லாத்தில் இந்த நிறம்தான் என்று எதுவுமே கிடையாது ஆனால் பரவலாக கருப்பு நிறத்தை சேர்வு செய்திருக்கிறார்கள் சில நாடுகளில் போனீங்கன்னா வேறு வேறு கலர்லையும் பரதா போடுறாங்க வேறு வேறு கலர்களையும் பரதா போடப்பட்டிருக்கிறது ஆனால் பரவலாக கருப்பு நிறத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது கருப்புனாலே வெறுப்பு இல்லையா கருப்புங்கிறது நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம் ஒரு வெறுப்புக்குரிய ஒரு கலராகவும் அதை வந்து ஒரு விரும்பாத ஒரு கலராகவும் சில விஷயங்களுக்கு கூட நம்ம கெட்ட விஷயங்களுக்கு நம்ம கருப்புன்னு சொல்லக்கூடிய வழக்கம் கூட என்ன செய்யுது இருக்கிறது அப்போது ப அந்நியவர்களுடைய பார்வை நம்ம மீது படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக என்ன செய்கிறாங்கன்னா கருப்பு நிறத்தை தேர்வு செய்து கொண்டார்கள் மற்ற மற்ற நிற நிறங்கள் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் கருப்பு நிறம்ங்கிறது அந்த நிறத்தை பார்த்தாலே யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ மற்றவங்களுடைய பார்வை நம்மை நோக்கி வராமல் இருப்பதற்கு இந்த கலர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை மனிதர்களாக செஞ்சது தானே தவிர இப்போ ஒரு பெண்மணி வேற வேறு நேரங்களில் ஆடை உடுத்தினால் இஸ்லாம் வந்து என்ன செய்யாது குறை சொல்லாது அதை ஏற்றுக்கொள்ளும் வேற கேள்வி அடுத்த கேள்வி சந்தோஷ்குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதாவது மற்ற மதங்களில் ஜாதி இருக்கிறது முஸ்லிம்களாகிய உங்களிடம் ஜாதி இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திலே ஜாதி வேற்றுமைங்கிறது கிடையவே கிடையாது நபிகள் நாயகம் வலை வசல்ல முகமது நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்களிடம் அந்த ஜாதி உணர்வுகள்லாம் இருந்தது நம்ம உயர்ந்தவர் இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடுகள் இருந்தது இதையெல்லாம் முகமது நபி அவர்கள் வந்து ஒழித்தார்கள் அவங்க சொன்னது என்னென்னா எல்லோரும் கடவுளின் அடிமைகள் நம்ம எல்லாம் யார் சகோதரர்கள் நம்ம எல்லாம் யார் சகோதரர்கள் சகோதரனாக ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் இப்போ நம்ம எல்லாருடைய தாய் தந்தை வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மனித சமுதாயம் கொஞ்சம் சுருங்கும் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கும் இன்னும் ஆயிரம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தாய் தந்தையர்கள் ஒராள் தான் ஒரே ஒரு தாய் ஒரே ஒரு பெண் ஒரே தாய் ஒரே கணவர் ஒரு ஆண் ஒரு தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் உருவாகியது என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை நீங்கள் நம்மளா இருக்கிறமே நம்மளுடைய மூதாதையர் யாருன்னு கேட்டால் ஒரு தாய் ஒரு தந்தை தான் அப்போ நம்ம அனைவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் என்னும் இப்போ உங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் வேறுபாடு கற்பிப்போமா கற்பிக்க மாட்டோம் அப்ப நம்ம எப்படி கற்பிக்கிறது நம்முடைய மூலத்தை பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து பிறந்தவங்க அப்போ எல்லோரும் சகோதர்கள் தானே இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை அதனால் உயர்வு தாழ்வுங்கிறது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை வேறுபாடுகளுக்கு வேணால் சில அடையாளங்கள் சமுதாயத்தில் இருக்கும் பேர் வைப்பாங்க இவர் தஞ்சாவூர் இவர் நாகர்கோயிலுக்காரரு திருநெல்வேலிக்காரரு இது வந்து உயர்வு தாழ்வு கிடையாது இது வந்து என்னது ஒரு அடையாளம் அது மாதிரி ஒரு குலப்பெயர்கள் சொல்லுவாங்க குடும்ப பெயர்கள் குலப்பெயர்கள் அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எதுக்குன்னா அடையாளம் ஒரு ஆள் பேர் வந்து அப்துல் ரஹ்மான் இருக்குது எந்த அப்துல் ரஹ்மான் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தை சார்ந்த வருங்கன்னா ஈஸியாக அடையாளம் காணலாம் இந்த மாதிரியான குலப்பெயர்கள் அடையாளத்துக்காக நம்ம வைத்துக்கொண்டால் அதை இஸ்லாம் தவறு என்று சொல்லவில்லை இஸ்லாத்தில் ஜாதி கிடையாது யாராவது ஒருவர் ஜாதி மத பேதம் போதிக்கிறார் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார் என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார் அதுக்காக தான் இந்த ஜாதி மதத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் இஸ்லாத்தில் ஐவேல தொழுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஐவேல தொழுகையில் பாருங்க எல்லாரும் ஒரே அணியில் நிற்போம் எல்லாரும் ஒரே அணியில் நிற்போம் பக்கத்தில் உள்ளவர் எந்த குளம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இறைவனை வணங்கும் போது எல்லோரும் இறைவனுடைய அடிமை அந்த உணர்வு தான் இருக்கணும் இந்த காபத்துள்ளா இருக்குல்ல ஹஜ்ஜு மக்கா நகரம் அங்கே பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு நாட்டினர்களும் வருவாங்க அமெரிக்காவிலேருந்து வருவாங்க கருப்பர்கள் வருவாங்க சூடான் வருவார்கள் இந்தியாவிலேருந்து வருவாங்க சீனர்கள் வருவாங்க உலகத்தில் எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் உலகத்தில் எல்லா நாட்டினர்களும் வருகை தரக்கூடிய ஒரு இடம் தான் மக்கா அங்கே பாருங்க தொழுகும்போது என்ன நடக்கும் இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவருங்கிற வேறுபாடு அங்கே இருக்குமா இருக்காது சொல்லப்போனால் ஒரு முன்னாடி உள்ளவர் என்ன செய்வார் கருப்பராக இருப்பார் பின்னாடி உள்ளவர் இறைவனுக்கு சிரத்தை தலையிலே தலையை கீழே வைக்கும் போது இந்த வெள்ளையருடைய காலிலே இந்த கருப்பருடைய கருப்பருடைய காலிலே வெள்ளையருடைய தலைப்படும் அங்கே கருப்பர் வெள்ளங்கிற வேற்றுமை கிடையாது தமிழ் மொழி அரபு மொழி அந்த வேற்றுமை கிடையாது பணக்கார ஏழைங்கிற வேற்றுமை கிடையாது இவன் அந்த பரம்பரை இந்த பரம்பரை அந்த வேற்றுமை கிடையாது இதையெல்லாம் இஸ்லாம் இப்படி வணக்கங்களின் மூலமாக இந்த ஏற்றத்தாழ்வுகளை அளிக்கிறது சில நேரங்களில் மொழி வேறுபாடுகள் இருக்கும் அது ஜாதி வேறுபாடு அல்ல எப்படின்னா தமிழ் மொழி பேசுகிறவங்க உருது மொழி பேசுறவங்க இப்படி இருப்பாங்க உருது மொழி பேசுறவங்க என்ன செய்வாங்கன்னா தமிழ் மொழி பேசுறவங்கள்ட்ட திருமணம் முடிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் உயர்வு தாழ்வு இல்லை மொழி பிரச்சனை இப்போ நம்ம மகனுக்கு மலையாளத்தில் பொண்ணு எடுப்போமா எடுப்போம்மா நம்ம வீட்டில் எடுக்க மாட்டோம் ஏன் நம்ம மொழி பேசுற எடுத்தால் தான் நம்ம அணியனமாகும் ஒன்று வழங்காமல் எப்படி எடுப்போம் அப்ப இதெல்லாம் நம்ம இந்த அடிப்படையில் தான் இந்த உருது தமிழுங்கிற வேறுபாடு கூட சில இடங்கள் இருக்கே தவிர ஜாதி மதத்துக்கு இஸ்லாத்துல வேலையே கிடையாது அதையெல்லாம் இஸ்லாம் அழித்து ஒழிக்கிறது இதற்காகத்தான் பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள்லாம் ஜாதி மதத்தை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு போங்கன்னு போதனை செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு போங்க ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் போதனை செய்யப்பட்டுச்சு அந்த சிந்தனையை அழிக்கணும்னு பெரியார் நினைத்தார் அப்போ என்ன சொன்னார் நீங்கள் முஸ்லீமாக மாறிவிடுங்கள் ஏன்னா அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு இல்ல இப்போ ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றார் நேற்று வரைக்கும் அவர் தாழ்ந்த ஜாதியாக பார்க்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு ஒருவர் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அவனை மட்டும்தான் வணங்குவேன் என்ற ஒரு இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொண்டு விட்டார்னு வைங்களேன் இந்த நிமிஷமே அதுவரைக்கும் மக்கள்கிட்ட அவர்கிட்ட என்ன பார்வை இருந்துச்சா அது போய் அவர் எல்லோரும் சமம்ங்கிற ஒரு பார்வைக்கு அவர் பார்க்கப்பட்டு விடுவார் இப்போ நாங்களா யாருங்கிறீங்க இன்னைக்கு முஸ்லீம் சொல்றோம் நாங்களாம் யாரு அரபு நாட்டிலிருந்து வந்தவங்களா எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதியில் இருந்தவங்க தான் பல்லர்களாக பறையர்களாக ஒரு ஜாதியில் இருந்தவங்க தான் ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன என்னுடைய மூதாதையர் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது இவருடைய மூதாதையர் எந்த ஜாதின்னு இவருக்கு தெரியாது ஜாதியவே மறந்துவிட்டோம் ஏன் இஸ்லாம் எங்களுக்கு அந்த ஜாதி உணர்வை மறக்கடித்து விட்டது அதுதான் காரணம் ஆனால் உண்மையில் எங்களுடைய மூதாதே ஒரு ஜாதியில் இருப்பாங்க அவங்க தான் இஸ்லாத்துக்கு மாறினாங்க இஸ்லாத்துக்கு மாறினோடனே ஜாதி பயிர்ச்சி மனிதன்கிற உணர்வு இருந்துச்சு அதனால் எங்களுக்கு மத்தியில் ஜாதிங்கிற உணர்வே இல்லை இப்படி தான் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் இந்த ஜாதி உணர்வை மறந்துவிட்டு அனைவரும் சகோதரர்கள் அனைவரும் இறைவனின் அடிமைகள் என்ற ஒரு சமத்துவ ஒரு மாற்றத்தோடு இந்த மார்க்கத்திலே ஏற்படுகிறது அடுத்து அடுத்த கேள்வி சகோதரர் ஓகே 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 சகோதரர் அவர்கள் இஸ்லாம் தீவிரவாதத்துக்கு துணை போகிறதா அப்படின்னு கேட்குறாங்க தீவிரவாதத்துக்கு இஸ்லாம் ஒரு காலம் துணை போகாது தீவிரவாதம்னா என்ன அநியாயமாக ஒரு உயிர்களை கொலை செய்கிறது தான் தீவிரவாதம் அநியாயமாக ஆஸ்பத்திரியில் குண்டு வைக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வைக்கிறது மருத்துவமனைகளில் குண்டு வைக்கிறது பொது இடங்கள் மார்க்கெட்டில் குண்டு வைக்கிறது இது மாதிரியான நிறைய தீவிரவாத செயல்கள் சமுதாயத்தில் நடக்கிறது இஸ்லாம் இதை அங்கீகரிக்கிறதா இஸ்லாம் ஒரு காலம் இதை அங்கீகரிக்கவில்லை இதை ஒரு பெரிய பாவம் என்று சொல்கிறது இஸ்லாம் சரியான இறைவனை நம்பியவர் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட மாட்டார் என திருமறை குரானுடைய வசனம் வல்லதின் எதோன எதோ வல்லதி நலா எசத்துலூன நப்சல்லி ஹர்ரமல்லா அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிரை இறைவன் புனிதப்படுத்திய உயிரை நல்லடியார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் இது நல்லடியாருடைய பண்பு என்று இறைவன் கூறுகிறார் அநியாயமாக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது அப்ப தீவிரவாதத்தை இஸ்லாம் முற்றாக வெறுக்குகிறது அதை வன்மையாக கண்டிக்கிறது இரஹமு மன்பில் அருள் திருக்கு நபிகளார் முகமது சல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் இதை இஸ்லாம் சொல்கிறது அப்போ நமக்கு இறைவன் எப்படி இறக்கம் காட்டுவார் மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் இறைவன் நம்மிடத்தில் இறக்கம் காட்டுவார் மனிதர்களை கொலை செய்து கொண்டு மனிதர்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருந்தால் இறைவனுடைய இறக்கம் இறைவனுடைய அன்பு இறைவனுடைய நேசம் ஒரு கால் உனக்கு கிடைக்காது நீ முஸ்லீமே இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது அதனால் தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்துக்கு இல்லை தீவிரவாதம் என்ன ஒரு அநியாயமாக ஒரு உயிரை கூட கொள்ளக்கூ கொள்ளக்கூடாது இஸ்லாத்தில் ஒரு பூனையை அடித்து கொள்ளலாமா ஒரு பூனையை வளர்க்குறோம் வீட்டில் அந்த பூனைக்கு சாப்பாடு போடாமல் கட்டி போட்டு கொள்ளலாமா நபிகள் முகமது நபி அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு பெண் ஒரு பூனையை சாப்பாடு போ கொடுக்காம கட்டி போட்டு போயிட்டா அந்த பூனை செத்து போச்சு இதற்காக இறைவன் அந்த பெண்ணை தண்டித்தார் என்பது தான் இஸ்லாமிய கொள்கை அப்போ ஒரு வாயில்லாத ஜீவனாக இருந்தால் கூட அதை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் இங்கே தீவிரவாதத்துக்கு வேலை இல்லை சில பேர் செய்கிறாங்கன்னா அறிவியலிகள் இருக்கிறாங்க இஸ்லாம்கிற பேரில் சில பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் மாற்றுக்கருத்தை அந்த தப்பை யார் செஞ்சாலும் சரி முஸ்லீம் செஞ்சாலும் சரி இந்து செஞ்சாலும் சரி கிறிஸ்தவன் செஞ்சாலும் சரி தீவிரவாத செயலில் ஈடுபடுறவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இது மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை முஸ்லீம்கள் மட்டும் தெரியலை அதை புரியணும் எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி அனாச்சாரமான ஒரு பெரிய பாவத்தை செய்யக்கூடிய கயவர்கள் இருக்கத்தஞ்சிறாங்க அது முஸ்லீம்களில் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் பாருங்கள் எத்தனையோ தீவிரவாத செயல்களுக்கு கிறிஸ்தவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அது தெரியுமா ஆனால் இந்த மீடியாக்கள் அந்த விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வராத காரணத்தால் மேலும் இதில் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கின்ற காரணத்தால் முஸ்லீம்கள் தீவிரவாதம் முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்று சொல்லி சொல்லி உலகத்திலே முஸ்லீம்கள் மட்டும் தீவிரவாத செயலில் ஈடுபடுற மாதிரியான ஒரு பிக்சரை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் உலகத்தில் எல்லா மதத்தை சார்ந்ததும் இந்த காரியத்தை செய்யத்தான் செய்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்களில் சில பேர் இந்த காரியத்தை செய்கிறனால கிறிஸ்தவ மதம் இதை அங்கீகரிக்குன்னு வழங்க முடியுமா அப்படி புரிய முடியாது ஏன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில பேர் கூட இந்த தீவிரவாத செயல்களை ஈடுபடுறதான் செய்தார்கள் இல்லையா அதனால் இந்து மதம் அதை ஆதரிக்கிறது என்று நாம் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அதே போலத்தான் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் சிலர் வழங்காமல் இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக புரிய வேண்டும் அதே நேரத்தில் எது தீவிரவாதங்கிறது ஒரு முக்கியமாக புரிய வேண்டிய ஒரு டாபிக் ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடக்கூடியதெல்லாம் தீவிரவாதம் என்று சொல்லப்பட்டு விடுகிறது இன்றைக்கி நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல அவங்களாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தியாகிகள்ங்கிறோம் ஆனா இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா என்ன பேர் தீவிரவாதிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நம்ம யார் தியாக சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுக்கு வச்ச பேர் என்ன டெரரிஸ்ட் இவர்கள் தீவிரவாதிகள் அப்படி தான் செய்வாங்க என்னன்னா தான் அதாவது தனக்கு கட்டுப்படாமல் உரிமைக்காக போராடக்கூடியவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளில் தேவையில்லாமல் இந்த அமெரிக்கா மூக்க நுழைச்சிச்சு அவங்க நாடு அவங்க செய்கிறாங்கன்னு விட்டுட்டு போனால் வேற விஷயமே அது பிரச்சனைக்கே வேலை இல்லை இந்த அமெரிக்கா என்ன செஞ்சு சதாம் ஹுசைன் ஆட்சி செய்கிறார் அங்கே உலகத்தை அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது அது இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க அங்கே ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை அந்த நாட்டையே சின்ன பண்ணமாக்கிட்டாங்க அப்போ இது தீவிரவாதமாக இல்லையா இப்போ இவன் இவன் வந்து அந்த நாட்டு வளர்த்த சுரண்டும் போது அந்த நாட்டு குடிமக்கள் என்ன செய்வாங்க போராடுவாங்க அப்போ அந்த நாட்டு குடிமக்களை போய் தீவிரவாதிகள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அது சம்மந்தமான வீடியோக்கள் காட்சிகள்லாம் அவங்களுக்கு காட்டப்படும் போது தீவிரவாதம் தீவிரவாதம் ஆப்கானிஸ்தானில் அங்குள்ள மக்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்காக சில வேலைகளை செய்யும் போது அவங்க எதிர்க்கிறாங்க அப்போ இது மண்ணுக்காக போராடக்கூடிய மக்கள் தீவிரவாதிகள்னு சொல்லலாமா அவங்க அந்த நாட்டு குடிமக்கள் போராட்ட வீரர்கள் அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொன்று இந்த தீவிரவாதிகள் உருவாக்குறது யாருன்னா தீவிரவாதம் கூடாது கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் உருவாக்குறாங்க உருவெடுத்துருக்காங்கல்ல இந்த நக்சலைட்டுகள் உருவானதுக்கு என்ன காரணம் எல்லா தீவிரவாதத்துக்கு பின்னாடி பாருங்க ஒரு அநியாயம் இருக்கும் நக்சலைட்டுகளை உருவாக்கியது யார் அவங்களாம் சாதாரண விவசாயிகளாக இருந்தவங்க விவசாயத்துடைய நிலத்தை பறிக்கிறதும் பணக்காரர்களுக்கு வார்த்தை கொடுக்கறதும் ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கவும் அவன் பொறுத்து பொறுத்து பார்த்தான் போராடி போராடி பார்த்தான் வேற வழியே இல்லை அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்வான் நிர்பந்தத்துல சட்டத்தை அவனே கையில் எடுத்து ஆயுதத்தை தாங்கி தீவிரவாத செயல்களை ஈடுபட ஆரம்பித்து விட்டான் அப்ப தீவிரவாதி தீவிரவாதி என்று சொல்றதுல மட்டும் அர்த்தம் அல்ல அந்த தீவிரவாதிகளை உருவாக்கியது யார் அந்த தீவிரவாத செயலை அந்த அவர்களை தள்ளியது யார் அவர்கள் பெரிய பாவிகள் இல்லையா ஒரு குற்றத்தை செய்யறவனை விட அந்த குற்றத்தை செய்ய தூண்டியவன் பெரிய பாவி அல்லவா அந்த மாதிரி பெரிய பாவிகளாக இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தீவிரவாதிகள் இல்லை என்று வேஷம் போடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் வளங்களை சுரண்டி அந்த மக்களுடைய உரிமைகளை பறித்து தீவிரவாதிகளை ஊக்குவித்து உருவாக்கி இது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் ம் உங்கள் பேரு சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க கடவுள் ஒருவன் தான் அவனுக்கு உருவ வழிபாடு தரக்கூடாது என்று சொல்கிறீர்கள் பிறகு ஏன் நீங்கள் தர்காவுக்கு செல்கிறீர்கள் அங்கே போய் வந்து ஒரு இறந்து போனவரை வணங்குறீங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறாங்க உருவ வழிபாடு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் ஏன் இப்போ இறைவனுக்குன்னு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அது இறைவனுடைய உருவமா இறைவனை நம்ம பார்த்தாதான் இறைவனுக்கு உருவம் கொடுக்கலாம் இல்லையா இறைவனை பார்த்தாதான் நம்ம இறைவனுக்கு உருவம் கொடுக்க முடியும் இறைவனை நம்ம யாருமே பார்க்கலாம் ஆனால் இறைவன் இருக்கிறார் என்பதை இறைவனுடைய படைப்புகளை வைத்து நாம் தெளிவாக அறிகிறோம் அப்போ நம்ம எப்படி உருவம் கொடுத்தா அது எப்படி இறைவனுடைய உருவமாக இருக்கும் கண்டிப்பாக அது இறைவனுடைய உருவமாக இருக்காது நம்முடைய படைப்பாக இருக்கும் நாமளே இறைவனுடைய படைப்பு நாம படைக்கக்கூடிய படைப்பு எப்படி இறைவனாக முடியும் அதை வணங்கினால் நாம் இறைவனை வணங்கவில்லை இறைவனுடைய படைப்பை வணங்குகிறோம் அதனால் இறைவனுக்கு இது கோபம் வருகிறது இறைவன் இதை தவறு இதை செய்யக்கூடாது என்று இஸ்லாத்திலே தடை செய்கிறார் சரியா இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா சரி இறைவனுக்கு உருவம் தரக்கூடாது அந்த உருவங்கள் எதையும் வணங்கக்கூடாது ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் பிறகு நீங்கள் தருகாவுக்கு செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நாங்களும் அதை தான் கேட்குறோம் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் சில பேர் விளங்காமல் தர்காக்கு போகிறாங்க தவறு தான் அது இப்போ புத்தருடைய கொள்கை என்ன புத்தருடைய கொள்கை கடவுள் இல்லைங்கிறது தானே ஆனால் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுடைய என்ன செய் செயல் என்னது புத்தருக்கே கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க அது மாதிரி தான் தர்காக்கள் என்பது அது கூடாது என்பதை தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது கல்லையும் வணங்கக்கூடாது மண்ணையும் வணங்கக்கூடாது சிலையையும் வணங்கக்கூடாது கபரையும் வணங்கக்கூடாது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சிலை வழிபாடு என்பது சிலையை நிற்க வைத்து வணங்குகிறார்கள் மன்னரை என்பது படுத்து கிடக்கிறது அங்கேயும் நம்ம போகக்கூடாது தான் இஸ்லாம் சொல்கிறது முகமது நபி அவர்கள் வந்தாங்க அவங்களுடைய காலத்தில் நிறைய மன்னரைகள் இதுபோன்று கட்டப்பட்டு மக்களை அதை வணங்கி கொண்டிருந்தார்கள் முகமது நபி அவர்கள் இந்த மன்னரைகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று சொல்லி அதையெல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் இஸ்லாத்துடைய ஒரே கொள்கை படைச்சவனை மட்டும்தான் வணங்கணும் இறந்து போனவங்களை இந்த மாதிரியான தர்காக்களுக்கு போகிறது மண்ணறைகளை வணங்குறது அது எதுக்குமே இஸ்லாத்தில் அலோடு இல்லை இந்த மாதிரியான காரியத்தை இஸ்லாத்தில் சிலர் செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி தெளிவில்லாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சரியான நாலேஜ் இல்லை அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம் பல நிகழ்ச்சிகள் மூலம் புரிய வச்சு அவர்களை அந்த கொள்கையிலிருந்து மீட்டு ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய வழியின் பக்கம் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம் மாற்றி இருக்கிறோம் நிறைய மக்கள் மாறி இருக்கிறார்கள் கொஞ்சம் மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு தான் அது ஒரு இறைவன் வழிபாட்டுக்கு எதிரானது தான் அதை செய்யக்கூடாது இப்போ நாங்களாம் அந்த போக மாட்டோம் நாங்கள் இங்கே சவுதியில் எங்கேயாவது தருகா பார்த்துருக்கீங்களா இல்லை பல அரபு நாடுகளில் பல இஸ்லாமிய நாடுகள் தருகாக்களை கிடையாது சரி சரி நல்ல கேள்வி சகோதரர் முருகன் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா மக்காவுக்குள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சகோதர்களே அந்த ஒரு மக்காங்கிற அந்த ஒரு பள்ளிவாசலை தவிர்த்து உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்குது அந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் நீங்கள் வரலாம் போகலாம் உங்களுக்கு தாராளம் அனுமதி பள்ளிவாசலுக்கு வரலாமா போகலாமா தாராளம் அனுமதி தாராளமாக வரலாம் போகலாம் உங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது எல்லா பள்ளிவாசலுக்கும் நீங்கள் போகலாம் இறைவனுடைய ஆலயம் எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் உலகத்தில் உள்ள அந்த ஒரே ஒரு பள்ளிவாசலுக்கு மட்டும் சில கட்டுப்பாடுகள் சில நிபந்தனைகள் அதனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே வரக்கூடாது என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன காரணம் கேட்டால் மற்ற பள்ளிவாசல்கள் மாதிரியான சட்டம் அந்த பள்ளிக்கு அல்ல ஏன்னா அது வந்து இறைவனை வணங்குவதற்காக முதன் முதலில் உலகத்தில் எழுப்பப்பட்ட ஆலயம் அங்கே நாங்கள் போனால் கூட சில கூடுதலான சில சட்டங்களையும் சில ஒழுங்குமுறைகளையும் சில வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் மற்ற மற்ற பள்ளிவாசலுக்கு போகிறோம்னா அது தேவைப்படாது ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது கூடுதலாக நாங்கள் அந்த இடத்துல சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ன சில விதிமுறை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயங்களை அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு செடி கொடியை கூட நாங்கள் பிக்கக்கூடாது எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்ன அந்த ப காபாவில் ஒரு செடி கொடியை கூட நம்ம பிக்கக்கூடாது மற்ற இடங்களில் நம்ம பிச்சுக்கிடலாம் ஆனால் அந்த இடத்துல செடி கொடிகளை பிக்கக்கூடாது ஒரு முள்மரத்தை கூட ஒடிக்கக்கூடாது பிரத்யேகமான சட்டம் இருக்கிறது அது அந்த இடத்துல ஒரு பொருள் கீழே கிடந்தால் எடுக்கக்கூடாது வெளியில் இருந்தால் தான் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது நாங்கள் எடுக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து ஒரு உயிரினத்தை கொலை செய்யக்கூடாது ஒரு பூச்சியை கூட கொல்லக்கூடாது என இந்த மாதிரியான நிறைய சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை யார் பேணுவா இது யார் பேணுவா அந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க தான் அதை பேணி நடப்பாங்க இப்போ இந்த நம்பிக்கை இல்லாத நாங்கள் வரும்போது என்ன நடக்கும் அவங்களுக்கு அதை புரியாமல் தெரியாமல் அந்த இடத்து அந்த இடத்துடைய புனிதம் தெரியாமல் சில காரியங்கள் ஈடுபடுவாங்க அப்போ அங்கே ஒரு மனக்கசப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சட்டம் போடப்பட்டிருக்கிறது இது வந்து முஸ்லீம்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கிறது இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் போ போனீங்கன்னு வைங்களேன் அங்கே ஒரு சில இடங்களுக்கு எல்லோரும் போகலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு புனித இடம் இங்கே இந்து மதத்தை சாராதவர்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி இருக்குது நீங்கள் பார்க்கல அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதாவது ஒரு விஷயம் வந்து இல்லை என்று சொன்னால் உங்கள் நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அதுதான் யதார்த்தம் யதார்த்தம் என்னென்னா நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு இடங்களை நானே பார்த்துருக்கேன் நானே போயிருக்கிறேன் நானே வந்து அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருக்குறேன் ஏன்னா அது இருக்கிறது போனவங்க சில பேருக்கு தெரியும்னு அந்த மாதிரி வந்து அப்படி வச்சால் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு மதத்தில் வந்து ஒரு ஆலயத்தில் இங்கே வந்து இந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க தான் அவரை வேறு யார் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா அது தப்புன்னு சொல்ல முடியாது சரி அவங்களுடைய இது அதை நம்ம மதித்து நடந்துக்கிருவோம் என்று இந்த எல்லா இடத்துக்கும் அவரை நம்ம அனுமதிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதுதான் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட சட்டம்தான் இது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆமாம் இது இதில் வந்து கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் அதாவது அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது வந்து மற்றவங்கள வந்து தாழ்த்தணுங்கிறதுக்கு இல்லை ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு ஒரு சில இடங்கள் வரக்கூடாதும்பாங்க அப்படின்னா இந்த ஜாதியில் உள்ளவங்க வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படலாம் ஆனால் நீங்கள் மக்காவுக்குள் முஸ்லீம் அல்லாத வரக்கூடாது என்பது அந்த அடிப்படையில் இல்லை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அந்த ஒரு தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் இப்போவே போகலாம் அந்த தகுதி உங்களுக்கு இப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் இப்பயே போகலாம் அந்த என்ன தகுதி ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அந்த இணைவனுக்கு அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையை நீங்கள் நம்பிவிட்டால் அந்த இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்ல நீங்கள் தகுதி உடையவர்களை ஆகிவிடுவீர்கள் அதற்கு பிறகு உங்களை யாராவது தடுக்க முடியுமா யாராவது உங்களால் தடுக்க முடியுமா யாரும் உங்களை அப்போ உங்களுக்கு இஸ்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அந்த ஒரு அந்த ஒரு ஆலை இறைவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாரு இறைவன் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் என்னை மட்டும் நீ வணங்க வேண்டும் என்னுடைய இடத்தில் நீ யாரையும் வைக்க கூடாது அப்படி என்றால் என்னுடைய இடத்துக்கு வா என்று அவர் இறைவனை எதிர்பார்ப்பதில் நீங்க எப்படி குறை காண முடியும் சொல்லுங்கள் இப்போ ஒரு கணவன் இருக்கிறார் மனைவி இருக்கிறார் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் கணவன் மனைவி இருக்கிறாங்க மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டா இதை கணவன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப இறைவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா இது என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நாளைக்கே நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அது எந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவாக இருந்தாலும் இஸ்லாம் அதை பார்க்காது இப்போ நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முன்னால் முருகனாக இருந்திருப்பீங்க முருகனாக இருந்திருப்பீங்க கந்தசாமியாக இருந்திருப்பீங்க கருப்பசாமியாக இருந்திருப்பீங்க அல்லது தாழ்த்தப்பட்டவராக கூட நீங்கள் கருதப்பட்டு இருக்கலாம் என்னவாக கூட இருக்கலாம் ஒரே ஒரு இறைவனை தான் வணங்குவேன் ஒரே ஒரு இறைவனை நம்புகிறேன் என்பதை நீங்கள் நம்பிவிட்டால் அந்த பழைய விஷயங்கள் எதையும் உங்களுக்கு பார்க்கறது இல்லையே அந்த இடத்துக்கு போகிறத உங்களை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் அப்போ இஸ்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி யோ ஏக இறைவனை நீங்கள் சரியான அடிப்படையில் நம்ப வேண்டும் நம்பினால் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பே இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை வாய்ப்பு தந்திருக்கிறது அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம் அது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு திறந்திருக்கிறது அடுத்த கேள்வி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல நான் அந்த காட்சியும் சொல்லிக்கிறேன் இப்போ இஸ்லாத்துக்கு புதிதாக வரக்கூடிய சகோதர்கள் உடனடியாக அவர்கள் காபாவுக்கு போவாங்க நேற்று வரைக்கும் அவங்க போக முடியாட்டினாலும் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் ஒரே ஒரு இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பலர் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் காபாவுக்கு செல்கிறார்கள் மற்ற முஸ்லீம்களைப் போல அவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அப்போ இஸ்லாம் அவங்களுக்கு தடுக்கலையே அவங்க எதிர்பார்க்கிறது அந்த ஒரு இறைவனை நீ நம்பு என்பதைத்தான் எதிர்பார்க்கிறது அந்த தகுதி இருந்தால் பழைய விஷயங்களை இஸ்லாம் பார்க்காமல் அவர்களை அரவணைத்து அந்த இடத்துக்கு அவர்கள் தாராளமாக செல்ல அனுமதிக்கிறது சுந்தரராமன் அப்படின்ற ஒரு சந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு நல்ல கேள்வி இது அதாவது உலகத்துல ஒரு மூன்று தெய்வீகமான மதங்கள் இருக்கிறது அது யூத மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் இந்த யூதர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி ஒரு கடவுள் என்ற கொள்கை இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க முன்ன பின்னா இருக்கிறாங்க ஆனா ஏன் வந்து இந்த யூதர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் நிறுவனாயிரம் காலத்திலிருந்து ஒரு பதவி இருக்கிறது ஏன் அதுக்கு என்ன காரணம் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில பதவி இருந்து கொண்டே இருக்கிறது அவங்க எதிரியாவே பாக்குறாங்களே ஏன் அப்படின்ற ஒரு காரணத்தை கேட்டிருக்கிறாரு சுந்தரராமன் என்ற சகோதரர் அதுக்கு இன்ஷா பதவி ஏற்பாங்க சரி அதாவது சகோதரர்கள் ஏன்னா இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இந்த மூன்று மதங்களும் ஒரே ஒரு இறைவனுடைய கொள்கையை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதி வச்சாங்க உண்மையிலே இந்த மூன்று மதங்களிலும் ஒரே ஒரு இறைவன் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் இறைவன் ஒருவன்தான் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே அடிப்படை இந்து மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி சொல்லப்பட்டு ஏன் மூன்றாவது வெவ்வேறாக இருக்கிறதுன்னு கேட்டால் அந்த விஷயம் சொன்ன பிறகு அதில் கொஞ்சம் மனிதர்கள் மாறுகின்ற காரணத்தினால் மூன்று மதங்களாக உருவெடுத்திருக்கிறது இப்போ உதாரணத்துக்கும் வள்ளுவர் இருக்கார் இல்லையா திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை ஆரம்பத்தில் அவர் எப்படி துவங்குறாரு ஆதி ஆகமம் அவர் ஆரம்பிக்கிறது எப்படின்னா கடவுள் வாழ்த்து எப்படி ஆரம்பிக்கிறாரு கடவுள் வாழ்த்துன்னு போட்டு அவருடைய திருக்குறளில் முதல் பத்து பாடல்கள் அதை பாருங்கள் அப்படியே இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்டு அங்கே சொல்லப்பட்டு இருக்கும் பிறவிக்கடல் நீந்துவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அவர் என்ன சொல்றாரு இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகம் என்ற அந்த கடலை நீங்கள் கடக்க வேண்டுமென்றால் இறைவனை நம்பினால் தான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சுபிச்சம் பெற முடியும் என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் அந்த இறைவனை பற்றி எப்படி அவர் எப்படி வர்ணிக்கிறார் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லாமல் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கடவுளை பாருங்கள் தனக்குவமை இல்லாதான் தனக்கு உவமை இல்லை அப்படிப்பட்டவன் தான் இறைவன் என்று சொல்லப்படுகிறது அந்த இறைவனை வணங்காவிட்டால் மணக்கவலை மாற்றல் அரிது மனக்கவலை மாற்றவே முடியாது மனிதனுக்கு உலகத்தில் பல கவலைகள் வருகிறது இந்த கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் நமக்கு அந்த ஊமையில்லாத ஒப்பில்லாத அந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் மேலும் அந்த கடவுளை பற்றி அவர் என்ன செய்கிறார் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் மலர்விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அந்த இறைவன் வந்து மலர்மிசை ஏகினார் வானத்தில் இருக்கக்கூடியவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கல் இதெல்லாம் இறைவன் இல்லை இறைவன்கிறது வானத்தில் இருக்கிறார் இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே கான்செப்டை தான் எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இந்து மதத்துக்கும் எங்கே வேறுபாடு வருது எல்லாரும் ஒத்துக்கொண்ட அந்த விஷயத்துல கொஞ்சம் மற்றவர்கள் மாறும்போது அங்கே வேறுபாடு வந்து விடுகிறது அந்த ஒரு இறைவன் தான் எல்லாரும் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை இறைவன் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ அங்கே வேறுபாடு வந்து விடுகிறது ஒரு இறைவனை தான் போதித்த கிறிஸ்து வந்தார் அந்த கிறி மனிதனாக இருந்த கிறிஸ்துவையே இறைவன் என்று சொன்னவுடன் அப்போ இங்கே வேறுபாடு வந்து விடுகிறது இல்லை அவர் இறைவன் இல்லை மனிதர் தான் அவர்களை இறைவனாக பார்க்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது இந்து மதத்தில் என்ன அவருடைய கொள்கை கொஞ்சம் விசாலமானது ஒரே இறைவன் என்றுதான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் என்ன செஞ்சிடுறாங்க அந்த இறைவனை கல்லா பார்க்கலாம் மனுஷனா பார்க்கலாம் மரமாக பார்க்கலாம் கால்நடையாக பார்க்கலாம் என்றவர்கள் வரும்போது ஒரு இறைவன் என்ற அந்த கான்செப்டை அடிபட்டு போய் எல்லாமே இறைவன் என்ற ஒரு நிலை வந்து விடுகிறது இங்கே தான் வேறுபாடு வருகிறது அப்போ எங்கே வேறுபாடுகிற வருகிறது என்பதை நாம் புரிந்து அதை ஒதுக்கிவிட்டு ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் இறைவனுடைய படைப்பு எதையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் இருந்தால் இந்த மூணுமே வேறுபட்டு இருக்காது மூணுமே ஒரே மதமாக ஆகிவிடும் அனைவரும் ஒன்றுபட்டு விடுவார் அந்த மூணையும் சொன்னதுனால இந்த விளக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் கேட்ட கேள்வி என்னென்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆதி காலத்தில் இருந்தே பகைமை வந்திருக்கிறதே முகம்மது நபி அவருடைய காலத்தில் இருந்தே பகைமை வந்திருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பகைமை நீடிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பகைமை வந்து ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன விஷயம்னா ஜெருசலம் எனது ஜெருசலம் அந்த இடத்தை மையமாக வைத்து வ வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஜெருசலம் என்பது ஒரு காலத்திலே கிறிஸ்தவருடைய கையில் இருந்தது ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்கள் ஜெருசலத்தை வைத்திருந்தார்கள் ஏனென்றால் இயேசு அங்கேதேன் பிறந்தார் இயேசுடைய கொள்கை இஸ்லாமிய கொள்கை தான் அவரும் ஒரே ஒரு இறைவன் கொள்கையைத்தான் சொல்லி கொண்டிருந்தார் அந்த கொள்கையைத்தான் போதித்தார் அங்கே அந்த ம கொள்கையை வாழ்ந்த மக்கள் கடைபிடித்து கொண்டு வந்தார்கள் பிறகு அந்த கொள்கை மாறியது மாறி இயேசுவையே கடவுளாக மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இதனால் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஜெருசலம் அப்படிங்கிற அந்த பகுதி முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் வந்தது மனமாற்றம் மக்களிடத்தில் மனமாற்றம் ஏற்பட்டு எந்த மக்கள் இந்த ஜெருசலத்தில் வாழ்ந்தாங்களோ எந்த மக்கள் இந்த ஜெருசலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களே இஸ்லாமிய கொள்கையை ஏற்று அந்த ஜெருசலம் முஸ்லீமுடைய கொள்கைக்கு வந்தது பிற இந்த இந்த புனித பூமியை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா புனித பூமியாக நினைக்கிறாங்க யூதர்களுக்கு அதுதான் புனித பூமி கிறிஸ்தவர்களுக்கு அது புனித பூமி முஸ்லீம்களாக எங்களுக்கு காபத்துள்ள மக்கா புனித பூமி மாதிரி அதுவும் ஒரு புனித பூமி அப்போ மூணு பேருக்கு அது புனித பூமியாக இருக்கிறனால அதை பெறுவதில் போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது அதில் தான் இந்த போராட்டங்கள் சண்டையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதை முறைப்படி எதையும் எதிர்கொண்டால் பிரச்சனைகள் இல்லை ஆனால் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த அந்த ஜெருசலத்தை கள்ளத்தனமாக உள்ளக்கு வந்தாங்க யூதர்கள் அது வந்து பலஸ்தீன் என்பது அந்த ஜெருசலம்ங்கிறது பலஸ்தீனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு முஸ்லீம்முடைய ஆட்சியில் இருந்துச்சு ஆனால் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாட்டுக்குள் வேலை செய்வதற்காக குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை எல்லாம் அபகரித்து பிறகு நாங்கள் தனி நாடு என்று அறிவித்து விட்டார்கள் இப்போ யார் பிரச்சனைக்காரர்கள் இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இப்போ இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வேலைக்கு வர்றாங்க வேலைக்கு வர்றாங்கன்னு வைங்க வேலைக்கு வந்தால் வேலை செஞ்சுட்டு போனால் பிரச்சனை இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் காலத்தில் இது எங்கள் நாடு என்று சொன்னால் இதை நம்ம நாடு அங்கீகரிக்குமா நம்ம அங்கீகரிப்போமா உலகத்தில் எந்த நாடாவது அங்கீகரிக்குமா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறீங்க ஏன் இங்கே எடுத்துக்கிறோமே இப்போ சவுதிக்கு வேலைக்கு வந்திருக்கிறீங்க இங்கே வேலை செய்கிறோம் இங்கே நமக்கு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் என்ன வேலை செய்கிறோம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும் இதோடு நின்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து இது எங்கள் நாடு என்று சொல்லி இதை திடீரென்று கைப்பற்றி விட்டால் அப்போ என்ன நடக்கும் பிரச்சனைகள் தான் நடக்கும் இந்த அடிப்படையில் தான் யூதர்களுக்கும் அநியாயமாக அவர்கள் முஸ்லீம்களுடைய நாட்டை முறையின்றி கைப்பற்றியதால் இந்த பகைமை இருந்து கொண்டு இருக்கிறது அதுபோக சில கொள்கை வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகளை இப்படி பேசிக்கொண்டால் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு மத்திய கொள்கை வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது இருக்குது ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் மனம் விட்டு பேசிக்கொள்கிறோம் ஆனால் யூதர்களை பொறுத்தவரை அப்படி அவர்கள் மனம் விட்டு பேச தயாரில்லை அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம்களை தீவிரமாக எதிர்க்கிறார்கள் அதை இந்த மாதிரியான போர் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பகைமை உணர்வு தொடர்ந்து நீடு கொண்டிருக்கிறது ஆனால் யூதர்களை நம்ம பகைவர்களாக பார்க்கவே இல்லை முகமது நபி அவர்கள் வாழ்ந்த பகுதி மதினாவில் யூதர்கள் நிறைய இருந்தாங்க அந்த எல்லாம் முகமது நபி அவர்கள் தன்னுடைய நடத்தையால் போதனையால் நெறிமுறைகளால் மக்களுக்கு நல்வழி உபதேசங்களால் யூதர்களை இஸ்லாத்துக்கு அவர்கள் ஏற்றார்கள் அந்த யூத கலாச்சாரமே இருந்து அகன்றது இஸ்லாம் வந்து பாசத்தோடு நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அவர்கள் நாடு வேண்டும் என்ற ஒரு வெறியில் இருப்பதால் அந்த சகோதரத்துவ உணர்வு எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அதனால இந்த பகை உணர்வு சண்டைகள் எல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி சரி சரி சகோ ரமேஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தொப்பி எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தொப்பியை பொறுத்தவரை இது இஸ்லாத்துடைய அடையாளம்லாம் கிடையாது ஏன்னா தொப்பிங்கிறது அது ஒரு ஆடை அலங்காரம் அவ்வளோதான் விரும்புனா போடலாம் விரும்புனா போடாமல் இருந்துக்கலாம் அதுதான் ஒரு சாதாரண விஷயம் இப்போ இங்கே உள்ள முஸ்லீம்களே நிறைய பேர் இந்த இவர் பாய் கூட வந்தார் அவர் முஸ்லீம் தான் அவர் தொப்பி போட்டிருக்காரா தொப்பி இல்லை நிறைய முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் போய் பாருங்கள் தொழுவாங்க தொப்பி இல்லாமல் தான் தொழுவாங்க அப்போ தொப்பிங்கிறது இஸ்லாத்தில் வந்து ஒரு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அது ஒரு ஆடை அவ்வளவுதான் தான் விரும்பினா போடலாம் விரும்பினா கழட்டி வச்சிடலாம் நான் எதுக்கு தொப்பி போட்டிருக்கேன்னா மொட்டை அடிச்சிருக்கிறேன் ஏன்னா அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சில இடங்களில் நம்ம தொப்பி போடாமல் என்ன செய்யறோம் பேசுகிறோம் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அவ்வளவு தான் இஸ்லாத்தில் அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அடுத்த கேள்வி விமல்ரா விமல்ராஜ் அவர்கள் என்ன கேட்கறாங்கன்னா மக்கா வந்து சதுரமா இருக்குல்ல அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது மக்கா அந்த சதுரமா இருக்கு அது ஒரு கட்டடம் ஏன் அது சதுரமா இருக்கு தெரியுமா அதாவது இன்னைக்குதான் மக்கள் வந்து அதிகமாகிட்டாங்க அவ்வளோ மக்களும் அந்த சின்ன கட்டடத்துக்குள்ள போய் தொழுக முடியாது அதனால அந்த சின்ன கட்டடத்தை அப்படியே வச்சுட்டு அது பழைய கால அளவுங்கிறனால அதை அப்படியே வைத்து விட்டு மக்கள் அதை நோக்கி பின்னாடி நின்று தொழுகிறாங்க ஆனால் அந்த உள்ள இடத்து அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக இயலாது ஆனால் போன வீடியோக்கள்லாம் உள்ளக்க இருக்கும் யூடியூப்பில் இருக்குது மக்காவுக்குள்ளே என்ன காட்சிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா அந்த காட்சி வரும் உள்ளக்கு ஒன்றுமே இருக்காது வெறும் தூண்கள் தான் இருக்கும் அது வந்து ஒரு பில்டிங் அது ஒரு கட்டடம் ஆரம்ப காலத்தில் மக்கள் குறைவாக இருக்கும்போது அந்த சதுரமாக உள்ள கட்டடத்துக்குள்ளே தான் இறைவனை வழிபட்டாங்க அங்கே சிலைகள் இருக்காது உருவப்படங்கள் இருக்காது ஒன்றுமே இருக்காது பள்ளிவா அது ஒரு பள்ளிவாசல் மக்கள் குறைவாக இருக்கும்போது சின்ன பள்ளிவாசலாக இருந்துச்சு மக்கள் அதிகமானவனையுமே அதுக்குள்ளே இடம் பத்தாதுங்கிறனால அதை கவர் பண்ணிட்டாங்க மூடிட்டாங்க அதை சுற்றி மக்கள் தொழுகிறாங்க அப்போ அதை நோக்கி ஏன் தொழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் அதை நோக்கி ஏன் தொழுகிறாங்கன்னா இறைவனை வணங்குறது தான் தொழுகையுடைய கான்செப்டு இறைவனை எல்லாரும் கூட்டு சேர்த்து வணங்குறோம் கூட்டு சேர்ந்து வணங்கும் போது ஒரு குறிப்பிட்ட திசை இருந்தால் தான் யூனிஃபார்மாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் ஒரே திசையை நோக்கி தொழுகும்போது கரெக்டாக ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் ஒரு மு முறையின்றி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது முறையில்லாத காட்சியை ஏன்னா எல்லோரும் ஒரு திசையை வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த திசை இல்லாட்ட என்ன நடக்கும் ஒரு ஆள் இப்படி தொழுவார் ஒரு ஆள் இப்படி தொழுவார் ஒரு ஆள் இப்படி தொள்ளுவா ஒரு ஆள் இப்படி தொள்ளுவார் அப்போது ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது ஒரு யூனிஃபார்ம் இருக்காது ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட திசையை இஸ்லாம் ஏற்பட்டுச்சு நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு மேற்கு காபா இருக்குது அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு கிழக்க இருக்கும் கிரீன்லாந்து போகிற உள்ளவங்களுக்கு வேறு திசையில் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்களுக்கு அது வேறு திசை இப்போ இந்த மாதிரி தான் அது வந்து ஒரு திசை ஒரு கட்டுக்கோப்புக்காக சொல்லப்பட்டது தானே தவிர மற்றபடி அந்த கல்லை யார் இஸ்லாமியர்கள் வணங்கலை அந்த காபாவுக்குள்ளே எந்த உருவப்படமும் இல்லை மனிதர்கள் யாருமே கிடையாது தொழுகும் போது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்தையும் படைத்து என்னை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்குகிறேன் அந்த இறைவனை போற்றிப் புகழ்கிறேன் அந்த இறைவனுடைய தேவைகளை கேட்கிறேன் அவனை மட்டுமே வணங்குகிறேன் இதுதான் முஸ்லீமுடைய எண்ணமாக தொழுகையிலே இருக்கும் நல்ல கேள்வி நீங்களும் தாடி வச்சிருக்கீங்கன்னா என்ன எதுக்கு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது தாடிங்கிறது அது ஒரு ஆணுடைய அடையாளம் தாடிங்கிறது ஒரு ஆணுடைய அடையாளம் பிரத்யேகமான அடையாளம் ஆனா நம்ம மீசையை வந்து ஆணுடைய அடையாளமா எடுத்துக்கிறோம் நம்ம த இங்கே வந்து மீசையை வைக்கிறாங்களா இல்லையோ ஆனால் நம்ம நாட்டில் மீசையை வச்சே ஆணுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மீசையை வந்து ஒரு பெருமையாக வைப்பாங்க ஆனால் மீசை மட்டும் ஆணுடைய அடையாளம் ஓ ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறிப்பிட்ட சில இடங்களில் பொதுவாக சில இடங்களில் ரோமங்கள் வளரும் ஆனால் பெண்ணுக்கு வராமல் ஆணுக்கு மட்டும் பிரத்யேகமாக வரக்கூடிய இடங்களில் ஒன்று தான் இந்த தாடி ஏன் ஆணுக்கு மட்டும் வருது அது ஆணுடைய அடையாளங்கிறதுக்காக தான் கடவுள் இயற்கையாகவே எப்படி படைச்சிருக்காரு அது ஆண்மையின் அடையாளமாக இந்த தாடி என்ன செஞ்சுருக்காரு வச்சுருக்காரு அதனால் இந்த தாடி வந்து ஆம்பளைகளுக்கு பிடிக்காது பொம்பளைகளுக்கு பிடிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கணிச்சு சொல்கிறாங்க தாடி உள்ள ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு இயல்பாக கவர்ச்சி அதிகமாக ஏற்படுகிறதா அல்லது தாடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு ஏற்படுகிறதா என்று பார்த்தா பெண்களுடைய மனபாவத்தை புரிந்த அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் தாடி உள்ள ஆண்களிடம்தான் அவர்களிடம் அதிக கவர்ச்சி ஏற்படுகிறது என்பது அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அது இறைவனுடைய படைப்பில் தான் எப்பையும் பாருங்களேன் ஆணுக்கு வந்து பெண்ணை விட கொஞ்சம் கூடுதலாக விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து சேவலை எடுத்துக்கோங்க கோழி எடுத்துக்கோங்க சேவல் எப்படி இருக்கும் அதுக்கு தாடி இருக்கும் கோழிக்கு தாடி இருக்குமா அதுக்கு சேவலுக்கு பார்த்திங்கன்னா பூ இருக்கும் அது அப்படி தான் இறைவன் கூடுதலாக கொடுத்துருக்கார் ஆண் பெண்ணை விட ஆணுக்கு ஒரு சில அடையாளங்கள் படைப்பிலே அதிகமாக அதே மாதிரி மயில் எடுத்துக்கோங்க ஆண் மயில் அதிகமாக அழகாக இருக்குமா பெண் மயில் அதிக அழகாக இருக்குமா மயிலில் எந்த மயில் அழகாக இருக்கும் ரெண்டையும் பார்த்துருக்கீங்களா ஆண் மயில் தான் ஏன்னா அதுக்கு தான் தோகை ஈகை எல்லாம் என்ன செய்யும் இருக்கும் சிங்கத்தை எடுத்துக்கோங்க பெண் சிங்கம் மொழு மொழுன்னு இருக்கும் தாடி இடி ஒன்றுமே இருக்காது ஆனால் ஆண் சிங்கம் எப்படி இருக்கும் தாடியோட அந்த அதுக்கு அந்த சிங்கத்துக்கு தாடியை அப்புறம் வெட்டி விட்டால் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அப்போது இறைவனுடைய படைப்பை இயல்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் தாடிங்கிறது வந்து ஒரு அழகு அது ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது தான் இன்னொன்று தாடியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது மீசையை கூட அது ஒரு அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை மீசை அதிகமாக போகும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் எங்கே போய் விட்டோம் மீசையில் போய் விட்டோம் அதனால தான் மீசையை வந்து ஒரு அளவோடு வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யலாம் வெட்டிக்கிடலாம் ஆனால் தாடிங்கிறது அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோ விட்டாலும் அது சாணம் ஒன்று செய்யும் உங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு இடஞ்சலும் இல்லை சொல்லப்போனால் கண்ணத்துக்கு பாதுகாப்பு நீங்கள் தாடியை சேவ் பண்ணி ஷேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தோலே அப்படியே ஒரு மாதிரி ஆகிரும் சில பேருடைய முகங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக சேவ் பண்ணி சேவ் பண்ணி இந்த தோல் வந்து இந்த தோல் மாதிரி இருக்காது முரட்டுத்தனமாக ஒரு அந்த தோளுடைய அழகை முகத்துடைய கலையை மாறி போயிருக்கும் மாறி போயிருக்கா இல்லையா சேவ் பண்ணதுனால அப்போ ஏன் அது அது இயற்கை இல்லைன்னு வழங்குதா இல்லையா அதனால கேடுன்னு தெரியுதா இல்லையா இன்னொன்று வந்து தாடி வைக்கிறதுனால நிறைய பல்லுக்கு உறுதி இது நம்மளா சொல்ல விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த மாதிரியான தாடிகள் வளரும் போது அது வந்து பல்லுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க நமக்கு செலவும் கம்மி ஓயாமல் சேவ் பண்ணால் பிளேடு வாங்கணும் மிஷின் வாங்கணும் என்ன அதுக்கு நேரத்தை செலவழிக்கணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தாடி வைச்சோம்னா அதுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி எல்லா வகைகள்லையும் என்னவாக இருக்குது அது நன்மையாக இருக்கிறனால இஸ்லாத்தில் வந்து தாடி வைக்கிறது சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலைகளில் சில நிபந்தனைகளை போட்டு அனுமதிக்கிறதே தவிர இஸ்லாம் அதை வந்து ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லலை ஆர்வமூட்டப்பட்ட விஷயமாக எல்லோரும் செய்யுங்க இது செஞ்சால் நன்மை இறைவன் நெருங்கலாம் அப்படிலாம் சொல்ல சொல்ல போனால் அது எச்சரிக்கை தான் செய்யுது பல கல்யாணம் பண்ணாத பண்ணுனா நீ மாட்டிக்கிறுவ உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் அந்த கடமையை நீ ஒழுங்காக செய்யாமல் போயிடுவே அப்போ இறைவன் நீ குற்றவாளி ஆயிடுவே என்று ஒரு எச்சரிக்கை செய்து முடிந்த அளவு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மட்டும்தான் நீ கல்யாணம் முடிக்கணும் என்பது அதிகமாக வலியுறுத்துது இஸ்லாம் அப்போ இந்த பலதார திருமணங்கிறது எந்த இடத்துலனா எமர்ஜென்சியான நேரங்களில் ஒரு சில நேரங்களில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் இப்படி இருக்குதா இல்லையா இப்போ எரித்திரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டிலே சட்டம் என்ன தெரியுமா எரித்திரியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டிலே சட்டம் என்னன்னா இராணுவ வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த நாட்டிலே என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா ஒரு ஆண் ரெண்டு பெண்களை கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கணும் சட்டம் சில பேர் நினைக்கிறாங்க அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கலாம்னு சொல்லி என்ன அந்த நாட்டில் இப்போ சட்டம் ஏ ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு இப்போ என்ன செய்வீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும்னு என்ன பண்ணுறது அப்போ மற்ற பெண்களுக்கு வாழ்க்கை என்ன அப்போ இது இது மாதிரியான சில இக்கெட்டுகள் ஏற்படும் நம்ம ஊரில் பாருங்கள் எத்தனையோ விதவை பெண்கள் இருப்பாங்க கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது குதிரை கொம்பா இருக்குது கல்யாணம் முடிச்சு விதவையா அல்லது கணவனால் விவகாரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை என்ன அப்போ இந்த மாதிரி பலதார திருமணங்கள் என்று வரும்போது அந்த முதலாவது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனானே அப்போ இதை ஏற்றுக்கொண்டால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இது சொல்ல போனால் இந்த பலதார திருமணங்கிறது பெண்களுடைய நன்மைகளுக்காக போடப்பட்டது தான் ஒரு ஆ அதே இடத்துல ஒரு ஆணுக்கு சக்தி ஆற்றலெலாம் இருந்துச்சுன்னா அவன் அதை செய்வதில் ஒரு பெண்ணுக்கு கூட தப்பு கிடையாது ஏன்னா விதவை பெண்கள் இருக்காங்க அதனாலதான் பாருங்கள் கடவுள்களுக்கு கூட நிறைய மனைவிகள் இருந்திருக்கு முருகனுக்கு எத்தனை கடவுள் பல மனைவி திருப்பதி கடவுளுக்கு இருந்தனா அவருக்கு ரெண்டு மனைவி இருக்கிறது அது மாதிரி இப்போ இந்து மதத்திலே பல கடவுள்கள் தசரத ராஜா அவர் தான் பெரிய கடவுளாக சொல்லப்படுறாங்க அவருக்கு பார்த்தா ஆயிரக்கணக்கான மனைவிகள்லாம் இறந்துருக்கிறாங்க அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் அந்த காலத்தில் இதை ஒரு பிரச்சனையை எடுக்கலை ஏன்னா அதை வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமாக தான் அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் ஒரு ஒரு ஆள் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கும்னு சொன்னாலும் சில பேர்களுக்கு தேவைப்படும் ஏன்னா முதல் மனைவி இடத்தில் அவள் ஒரு நேரத்தில் அவளுக்கு மாதவிடாய் நின்று விடுகிறது இல்லாத வாழ்க்கை அவளுக்கு தேவைப்படாது ஆனால் இவனுக்கு தேவைப்படும் தேவைப்படுதா இல்லையா அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கிறது அவன் விபச்சாரத்தில் விழுந்து விடுவான் அல்லது வெப்பாட்டி வைத்து கொள்வான் வப்பாட்டி வைத்து கொண்டால் அவளுக்கு மனைவி அந்தஸ்து தரமாட்டான் வப்பாட்டிங்கிற அந்தஸ்து தான் இருக்கும் அவளுக்கு இவன் மூலம் குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு தவப்ப யார் பேரே தெரியாது அப்போ இன்றைக்கி அவளுடைய நிலைமை என்ன ஆகும் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் வப்பாட்டியாக தான் இருக்குது நிறைய பேர் ஒரு ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கும்னு சொன்னாலும் பல பேர் வப்பாட்டியாக தான் வைத்து கொண்டு இருக்கிறான் மனிதன் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறான் ஒரு சில நேரங்களில் அதை செய்து விடுக்கிறான் அப்போ என்ன நடக்கும் அந்த பெண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கிடைக்காது அவளுக்கு பிறக்கிற குழந்தை தகப்பம் பேர் தெரியாமல் பிறக்கும் நாளைக்கு அழகு இருக்கிற வரைக்கும் இவளை வச்சுருப்பான் அழகு போன பிறகு விட்டு விடுவான் அப்போ அவளுடைய வாழ்க்கை நடுத்தருவுக்கு வந்து விடுவாள் இது வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்து கல்யாணத்தை முடி கல்யாணம்னா மனைவிங்கிற அந்தஸ்தை கொடு அப்போ என்ன இவள்கிட்ட ஒரு நாள் ஒதுக்குனா இவள்கிட்ட ஒரு நாள் இவளுக்கு நீ எவ்வளவு தொகையை கொடுக்கறியா அந்த மாதிரி தொகையை அவளுக்கும் கொடுக்கணும் இவளுக்கு பிறக்கிற குழந்தை ஓம் குழந்தை நாளைக்கு நீ இறந்து உன் சொத்துல ரெண்டு பேருக்கும் பாதியா கொடுக்கணும் இப்படி சொல்லும் போது இந்த பெண்கள் பாதிக்கப்படுவாங்களா பாதிக்கப்பட மாட்டாங்க அப்ப சில நேரங்கள்ல நம்ம கருணாநிதி கூட ரெண்டு மனைவி தான் இல்லையா அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்சி தலை மூணு மனைவியா இப்ப மூணு மனைவி ஆயிருச்சான் நமக்கு தான் தெரியாமல் போச்சு

அந்த வெப்பாட்டி இந்த மாதிரி வரும்போது அவன் செஞ்சுக்கிட்டு போவான் ஆனால் கல்யாணங்கள் வந்தஸ்து தருவானா தரமாட்டான் ஏன்னா சுமக்கூட கூடையா இல்லையா அங்கே செய்ய மாட்டான் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது இவ்வளவு கடமைகள் இருக்கு இதெல்லாம் நீ ஒழுங்காக செய்யணும்னு சொல்லும்போது எல்லோரும் பயப்படுவான் ஆஹா ஒரு மனைவி வச்சு பார்க்குறதே நம்ம பெரிய விஷயம் இதில் இவளையும் வச்சு நம்ம பராமரிக்கிறது பெரிய கஷ்டம்னு சொல்லி அதை செய்யாமல் போயிடுவான் அதனால தான் எங்களுக்கெல்லாம் நிறைய மனைவி மார்கெல்லாம் கிடையாது நாங்களாம் ஒரு மனைவி தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் முஸ்லீம்களை எத்தனை பேர் க பலதாரத்திற்குமடை செய்கிறாங்க ரொம்ப அரிது அதுக்குரிய சக்தி பொறுப்புகள் கடமைகள்லாம் இருந்து அது செய்ய வாய்ப்பு இருந்தால் அது பிறருக்கு ஒரு சில சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இறைவனை வந்து அஞ்சு வேலை தொழுகிறீங்க அதையும் அஞ்சு வேலை தொழுகணும் அவங்கவுங்க அவங்க நேரம் கிடைக்கப்போ தொழுகணும்னு சொன்னால் அது வந்து இறைவனை எப்போ வேணால் வணங்கலாம் தானே இறைவனை எப்போ வேணால் வணங்கலாம் சொன்னால் அந்த அஞ்சு வேலை தொழுகணும் அஞ்சு நே அஞ்சு நேரத்தை தொழுகணும் ஏன் சட்டம் போடணும் அப்படின்னு அழகான கேள்வியை கேட்டிருக்குறாங்க இஸ்லாத்தில் இறைவனை எப்போ வேணால் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது தடையெல்லாம் கிடையாது இப்போ இந்த நேரம் வந்து அஞ்சு பேரை தொழுகையில் ஒரு நேரம் கிடையாது தான் ஆனால் இப்போ நீங்கள் இறைவனை வணங்க போனீங்கன்னா இஸ்லாம் உங்களுக்கு குறுக்க நிற்குமா வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கா தாராளம் உங்களுக்கு அனுமதி இறைவனை நீங்கள் வணங்கலாம் சொல்ல போனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தொழுகிறதை இஸ்லாம் அங்கீகரிக்குது அதை சிறப்பிக்குது அதை ஏற்றுக்கிறது அந்த மாதிரி தொழுகிறவங்களுக்கு இறைவன் ரொம்ப நெருங்குறாரு அவங்க மேலே பாசம் வைக்கிறாரு அவங்க இறைவனுடைய அன்பு கிடைக்கும் அவங்களுக்கு இறைவனுடைய சொர்க்கம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இறைவனை தொழுவதற்கு நேரங்காலம்லாம் கிடையாது எந்த நேரத்தில் வேணால் என்ன செய்யலாம் இறைவனை நம்ம தொழுகலாம் அந்த அஞ்சு நேரத்தில் தான் தொழுகணுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது இது ஒரு விஷயம் ஆனால் அந்த அஞ்சு நேரம் வந்து பர்டிகுலராக கடமையாக்கப்பட்டிருக்கு மற்ற நேரம்லாம் விரும்பினா தொழுகலாம் தொழுகானா தப்பு இல்லை ஆனால் இந்த அஞ்சு நேரத்தில் கண்டிப்பாக தொழுகணும்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா மனுஷன் நம்ம இறைவனை நினைக்கணும் அந்த இறைவனுங்கிற பெரிய சக்தியை நினைக்கும் போது தான் ஒரு மனுஷன் உலகத்தில் திருந்தி வாழ்வான் இல்லையா அந்த இறைவனுடைய நம்பிக்கை வரும்போது தான் அவன் மற்றவங்க செய்ய வேண்டிய கடமைகள் ஒழுங்காக செய்வான் அடுத்தவங்களுடைய உரிமைகளை பறிக்க மாட்டான் ஒழுக்கக்கெடால காரியங்களை செய்ய மாட்டான் குற்றங்களில் ஈடுபட மாட்டான் அப்போ அந்த இறைவனுடைய சிந்தனை வர்றதுன்னா அடிக்கடி அவன் இறைவனை நினைக்கணும் அந்த இறைவனை நினைக்கிறதுக்காகத்தான் மனிதனுக்கு பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஐந்து வேலை தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதையும் அந்த அஞ்சு வேலை ஒரு நேரத்தை சொன்னாதான் வருவாங்க ஏதாவது ஒரு நேரத்தில்ன்னா வருவாங்களா ஏன்னா அது ஒரு கூட்டு தொழுகை அது வந்து என்னது ஒரு கூட்டு தொழுகை இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களாக வந்திருக்கிறீங்கன்னா ஒரு நேரத்தை சொல்ல போய் தானே வந்திருக்கிறீங்க நாளைக்கு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் யார் வருவீங்க நீங்கள் நாளைக்கு நடக்குமா காலை நடக்குமா மதியம் நடக்குமா நைட் எப்போ நடக்கும் அப்போ ஒரு ஃபிக்ஸடு ஒரு நேரம் இருந்தால் தான் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆக முடியும் அப்போ இறைவன் வந்து இறைவனை நினைச்சு நம்மிடத்தில் பக்குவம் ஏற்படணுங்கிறதையும் எதிர்பார்க்குறாரு அதே நேரத்தில் அந்த வணக்கத்தை எல்லாரும் ஒற்றுமையை நிறைவேற்றணும் உங்களுக்கிடையே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் வேற்றுமைகள் இல்லாமல் அனைவரும் இறைவனுடைய அடிமைகள் என்ற உணர்வோடு ஒருவருக்கொருவர் தோள்பட்டைகள் உரசி வரிசையாக நின்று இறைவனை வணங்குன்னு எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த கூட்டு தொழுகை என்பது எப்போ ஏற்படும் அந்த கூட்டு தொழுகையால் தான் நம்ம இடத்துல ஜாதி மத வேறுபாடுகள்லாம் ஒழிகிறது அந்த கூட்டு தொழுகைங்கிறது எப்போ வரும் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு எப்போ ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸடு பண்ணாதான் இந்த ஒருங்கிணைப்பு நம்ம இடத்துல வரும் அப்போ தான் நம்ம சரியாகவும் தொழுவோம் எப்போ வேணால் தொழுதுக்கலாம்னு சொன்னால் சில நேரங்களில் மனுஷனுக்கு ஒரு அசால்ட்டு தனம் வந்துடும் இப்போ தொழுகலாம் நாளைக்கு தொழுகலாம் அப்படி அப்படி தொழுதுலன்னு சொல்லி தொழுகாமே போயிடுவான் இல்லையா இந்த நேரம் இப்போ வேலைக்கு வரணும்னு சொன்னால் எப்போ வேணால் வரணும்னு சொன்னால் ஒரு முறை இருக்காது இத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னா நம்ம அதை கரெக்டாக பேணுவோம் அப்போ நம்ம கரெக்டாக அந்த தொழுகையை பேண வேண்டும் அதை வந்து கூட்டு முறைப்படியில் நம்ம பேண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையாக காரணத்துக்காகத்தான் இந்த அஞ்சு வேலை தொழுகுங்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கு இந்த அஞ்சு பேர் அல்லாத நேரங்களில் ஒருவர் விரும்பி தொலை நினைத்தால் தாராளமாக தொழுகலாம் இறைவன் அதை நேசிக்கிறார் தேவையான ஒரு கேள்விதான் இந்த ரமலான் மாதத்துல முப்பது நோம்பு வைக்கிறீங்க ஆனா சிலவங்க இந்த இருபத்தி ஏழாவது நோம்பு மட்டும் வச்சா போதும்னு சொல்றாங்களே அது என்ன அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க முப்பது நோம்பு கஷ்டப்பட்டு நோம்பு வைக்கிறாங்க இவரு ஒரு நாள் இருபத்தி நம்பர் இருபத்தி ஏழாவது நாள் மட்டும் ஒரு நோம்பு வச்சுட்டா முப்பது நோம்பு நன்மை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வி இருக்குது அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அதாவது இஸ்லாத்தில் உள்ளவர்கள் முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோருமே இஸ்லாத்தை சரியாக கடைபிடிப்பார்கள் என்ற அர்த்தமல்ல முஸ்லீம்களில் ஒரு கணிசமான அளவு பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை விளங்கி புரிந்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள்லேயே சில பேர் இஸ்லாத்தை விளங்காமல் இருப்பார்கள் இஸ்லாத்தை ஒழுங்காக படிக்காமல் இறைவன் என்ன சொல்கிறார் முகமது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இதையெல்லாம் விளங்காமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கருத்து தான் இது என்னென்னா அந்த ரமலான் மாதத்துல இருபத்தி ஏழாவது நோன்பை மட்டும் வைத்தால் போதும் முப்பது நாள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்து ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா குரான் என்ன சொல்லுதுன்னா முப்பது நோன்பும் வைக்க வேண்டும் என்பதுதான் சொல்கிறது அப்ப இந்த நோம்புங்கிறது எதுக்குன்னா ஒரு பயிற்சி இஸ்லாத்துடைய எல்லா வணக்கத்தையும் எடுத்து பாருங்க எல்லாத்துலேயும் மனிதனுக்கு ஒரு நன்மைகள் அதுல வைக்கப்பட்டிருக்கும் தொழுகையில் எவ்வளோ நன்மைகள்ங்கிறத உங்களுக்கு தரப்பட்டுச்சு அப்போ ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தில் உலகத்தில் நாலாவது திசையிலிருந்து வ குழும்பக்கூடிய மக்கள் அதனால் என்ன நன்மை ஏற்படுது ஜாதி மத பேதம் ஒழிக்கப்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு உலக மாநாடு என்பது சொல்லப்பட்டது அது மாதிரி நோம்பில் என்ன ஒரு நன்மை தெரியுமா நோம்புங்கிறது என்ன பயிற்சி ஏன்னா காலையிலேருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது மனைவியை நெருங்கக்கூடாது இந்த மூணு விஷயங்கள் நோம்பாளி செய்யக்கூடாது இது பயிற்சியாக இல்லையா பசிக்கும் சாப்பிடக்கூடாது தண்ணி எடுக்கும் சாப்பிடக்கூடாது மனைவி இடத்துல நெருங்க ஆசை வரும் ஆனால் நெருங்கக்கூடாது ஆனால் இந்த நோம்பு திறந்த பிறகு நமக்கு அனுமதி இருக்குது அப்போ இறைவன் ஏன் இந்த நோம்பு இது வந்து எல்லா காலத்துலையும் கிடையாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுங்கிறது இந்த ரமலான் மாதத்தில் முப்பது நாளில் பகலில் மட்டும் இரவுல எல்லாமே அனுமதி அப்போ ஏன் குறிப்பிட்ட காலம் இந்த கட்டுப்பாடுன்னு கேட்டால் மனசுக்கு பயிற்சி என்ன பயிற்சி என் உடம்பு சாப்பிட சொன்னாலும் என்னுடைய இறைவன் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் சாப்பிட மாட்டேன் கட்டுப்பாடுறோம் இறைவனுக்கு கட்டுப்படுறோம் எனக்கு நாக்கு தண்ணி கேட்டாலும் இறைவன் இந்த நேரத்தில் தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதினால என்னுடைய உடம்பை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்னுடைய மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை நமக்குள்ளே போட்டுக்கொள்கிறோம் இந்த கட்டுப்பாடு எதுக்குன்னா அப்போ இறைவனுக்காக நீ சாப்பிடாமல் இருந்தேல இறைவனுக்காக நீ குடிக்காமல் இருந்தேல இறைவனுக்காக அவனுடைய விருப்பங்களை கொண்டாய் அல்லவா இறைவனுக்காக அவனுடைய உடல் உறுப்புகளை நீ அடக்கி கொண்டாய் அல்லவா அப்போ இறைவன் மதுவை என்றைக்கும் தடை செய்திருக்கிறார் அந்த மதுவை நீ எப்படி குடிப்பாய் இப்படி ஒரு மனிதன் பக்குவப்பட்டு விட்டால் அவன் சாராயத்தை குடிக்கும் போது அவனுக்கு அந்த உணர்வு வரும் என்னென்னா இப்போது நோ மணி நேரத்தை பகல் நேரத்தை சாப்பிடும் போது சாப்பிடாமல் இருக்கும்போது இறைவன் பார்க்குறாரு நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற உணர்வு வருதுல்ல தண்ணி குடிக்கும்போது இறைவன் பார்க்குறான் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாங்க உணர்வு வருதுல்ல அப்போ சாராயத்தை குடிக்கும்போது அதே இறைவன் பார்க்குறாரு நம்ம சாராயம் குடிக்கக்கூடாது இறைவன் பார்க்குறாரு நம்ம விபச்சாரம் செய்யக்கூடாது இறைவன் பார்க்குறாரு அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும் அப்போ இறைவன் மனிதன் வந்து ஒரு நல்ல மனிதனாக பக்குவம் உள்ள ஒரு மனிதனாக அவன் மாறுவான் இந்த பக்குவத்துக்கு ஒரு பயிற்சியாக ஒரு பிராக்டிக்கலாகத்தான் இந்த நோன்பு என்பது முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நோன்புங்கிறது அந்த மாதம் முழுவதும் வைக்க வேண்டிய விஷயம்தானே தவிர ஒரு நாளில் வைக்க வேண்டிய ஒரு அல்ல இதுதான் சில